தெரியுமா கை அடக்கமா இருக்கிற தொழில் கடல் மாதிரி ஆயிடுச்சுன்னா இப்படி ஊரானுங்க தான் சாப்பிட்டு போவானுங்க. நானே பம்பாய்க்கு போய் எல்லாத்தையும் சரி பண்ணலாம். ஹார்ட் பேஷண்ட் எங்கே வெளியூர் போகக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. என்ன செய்யறது? நம்பிக்கையான ஒரு ஆளை பாம்பேக்கு அனுப்பி ஆபீஸ செக் பண்ண சொல்றது. இந்த காலத்துல எவனை நம்புறது? காரியம் ஆகணும்னா பல்ல காட்டுறான், காரியம் முடிஞ்சது தண்ணி காட்டுறான். ஆஸ்தி பாதி ஆள் பாதின்னு சொல்லுவாங்க. எங்கிட்ட ஆஸ்தி இருக்கு, நிர்வாகம் பண்ண ஆள் தான் இல்ல. நமக்குன்னு ஒரு ஆம்பளை பிள்ளை இருந்தா இந்த பிரச்சனைக்கே இடமில்லை. கார்ல பெட்ரோல் இல்லாம காந்தி மண்டபம் பக்கத்துல நிக்குது. டிரைவர் அனுப்பி எடுத்துட்டு இருக்கு. நீ எப்படிமா வந்த டாக்ஸில? இத்தனை கார் இருக்கும்போது டாக்ஸில வந்தா உன் புருஷன் கௌரவம் என்ன ஆகும்? அத்தனை காரும் ஷெட்ல தான் இருக்கு. நான் எடுத்துட்டு போன கார்ல தான் பெட்ரோல் தீர்ந்து போச்சு. பத்து பெட்ரோல் பங்க் சொந்தக்காரனா? என் கார் நடு ரோட்ல பெட்ரோல் இல்லாம நின்னா பாக்குறவன் என்ன நினைப்பா? கேளுடி, டேங்க் ஃபுல்லா தான் பெட்ரோல் ஊத்திக்க முடியும். ஒரு பெட்ரோல் பங்கேவா கார்ல எடுத்துட்டு போக முடியும்? சொல்லம்மா, காலையில ஃபுல்லா இருந்த பெட்ரோல் மத்தியானத்துக்குள்ள எப்படி காலியாச்சு? கார் ஓடிக்கிட்டு தான் பெட்ரோல் தீரத்தான் செய்யும். அது என்ன மணிமேயில இருந்த காரா? ஓடோட பெட்ரோல் பெரியிட்ட இருக்கிறதுக்கு பச்சை தண்ணியை கூட அனாவசியமா செலவழிச்சு பழக்கம் இல்லை எனக்கு. நீங்க பிறந்த தர்மாஸ்பத்திரியா இருக்கும். நான் பிறந்தது என் சொந்த பங்களாவில ஏர் கண்டிஷன் ரூம்ல. இல்லம்மா? ஆமா கட்டியாடி. சரி சரி. என்ன சரி? அவ சொல்றதும் சரிதானே. அவ செல்வத்துல பிறந்தவ, சின்ன வயசுல இருந்தே எடுத்து கொடுத்து பழகிட்டா. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, ஸ்கூல்ல படிக்கும் போது ஒரு ஏழை குழந்தை ஆசைப்பட்டு கேட்டாங்கிறதுக்காக
கையில கிடந்த மோதிரத்தையே கழட்டி கொடுத்தவளாச்சே. அந்த புத்தி இன்ன அவளுக்கு போகல. கான்வென்ட்ல படுத்தவ காசோட அருமை தெரியல. இதுவே ஒரு ஆம்பள புள்ளையா இருந்தா பின்னாடி சம்பாதிச்சு போடுவான்ற தைரியத்திலயாவது இருக்கலாம். பயப்படாதீங்கப்பா. ஆணுக்கு மட்டும் தான் சம்பாதிக்க தெரியும். பெண்ணுக்கு தெரியாதுன்னு நினைக்காதீங்க. நான் ஆணுக்கான் பெண்ணுக்கு பெண். அப்படியே உனக்கு எனக்கு ஒரு சவால். நம்ம பாம்பே பிரான்ச் மேனேஜர் ஒரேடியா ஊழல் பண்ணி கொள்ளை அடிச்சிட்டு இருக்கான். நீ நேரா அங்க போய் ஆபீஸ்ல எல்லாத்தையும் செட் ரைட் பண்ணி திரும்ப வரும்போது அட்லீஸ்ட் லட்சம் ரூபாய் லாபத்தை கொண்டு வந்து காட்ட முடியுமா உன்னால? என்ன யோசனை பண்ற? எனக்கு தெரியும் நீ செலவழிக்க தான் பிறந்தவ, சேக்க பிறந்தவ இல்ல. டாடி பாக்குறீங்களா? உங்க சவாலை நான் ஏத்துக்கறேன். சவாலன் சவாலன் வாங்கடியம்மா குட்டிகளா. ஐயோ மறைஞ்சனா ஆபீஸ்க்கு வர டைம் ஆகுது. மேனேஜர் வந்துட்டார் தெரியுமா? ஆமா அவர் வந்தாலும் ஒண்ணுதான் வராங்க. இந்த மாதிரி இடையே இடையே கொஞ்சம் வேலையும் செய்யுங்க. தாரசம் வசீகர கண்கள் தீ தரும் முகம் சந்திர பிம்பம் ஆடும் மயிலாள் அபிநயம் மொழியாள். ஆஹா ஓஹோ என்ன மணிமாமா, நேத்து சாயந்தரம் மாயவரத்துல இருந்து மாமி வந்துட்டாப்ல இருக்கேன். அட அஸ்வடே எப்படி அவ்வளவு கரெக்டா சொல்ற? நேத்துக்கு இல்லாத ஒரு காதல் கடை இன்னைக்கு உங்க முகத்துல படிச்சுட்டு வீசுறத என்ன ஜாலிதானா? இதெல்லாம் தாம்பத்தியத்துல சகஜம்டா, கண்டுக்க கூடாது. பன்னீர் போயிருந்தா துணி கூட ஒரு பெரிய லோட் ஆத்துமணல் ஒரு லோடு செங்கல் 5000 கண்டியோடு 10 வண்டி குழிமணல் சிமெண்ட் வேற இடத்துல சொல்லிட்டேன். சீக்கிரம் அனுப்பிடு சரிதானே? நம்பரை கேட்டு கேட்டு அழுத்து போய் இங்க வந்த. நீ என்ன ஆபீஸ் போன்லயே உன் புருஷனுடைய கான்ட்ராக்ட் விவகாரங்கள்லாம் முடிக்கிற. இந்த ஆபீஸ்ல வேலை செய்யறதுக்கு காரணமே இந்த டெலிபோன் வசதி ஒண்ணுக்காகத்தான். ஏன்னா எனக்கு டெலிபோன் வசதி இல்ல பாரு. ஆமா மாசம் 750 ரூபாய் எப்படி என்னால கட்ட முடியும்? இது மேனேஜருக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமா? அவர் மட்டும் ஒழுங்க. ஆபீஸ் மேனேஜர்ங்கிற முறையில 1000 ரூபாய் சம்பளம் வாங்குறாரு, 50 சொந்த பிசினஸ் பண்றாரு, இதுல எடுத்ததுக்கெல்லாம் கமிஷன் வேற. கமிஷன் காசிநாதன் என்ன சொல்லுவாங்க? நம்ம கிட்ட கமிஷன் இல்லாம எந்த காரியமும் நடக்காது. எத்தனை பெர்சன்டேஜ் கொடுப்பீங்க? எஸ் சார், நீங்க இந்த கம்பெனி மேனேஜர், உங்க நிர்வாகத்துலதான் இந்த கம்பெனியே நடக்குது. நீங்களே இப்படி கமிஷன் கேட்டா பக்கம் கடவுள்கிட்டயே கமிஷன் கேட்கிற காலம் ஐயாது. சின்ன பசங்களை கடைக்கு போக சொன்னா என்ன கொடுப்பீங்கன்னு கேக்கல. அங்க இருந்ததான் கமிஷனே ஆரம்பம். பசங்களே கேக்குறப்போ நாம ஏன் கேட்க கூடாது? சரி சார் முடிங்க. ஆமா உங்களுக்கு எத்தனை பர்சன்ட் கமிஷன்? 30. பாபரே உங்களுக்கு மட்டுமே அவ்வளவு கமிஷன் கொடுத்தா சில்லற தேவதைகளுக்கு நான் என்ன சார் செய்வேன்? எல்லாருக்கும் சேர்த்து தான் அது. எல்லாருக்கும் சேர்த்தானா கம்பெனி உருட்டா போலதான். மன்னன் எவ்வழியோ மக்கள் அவ்வழி. எப்படியோ முடிங்க சார். என்ன லீலா பண்ணும், எப்ப கல்யாணம் பண்ணிக்க போற? எனக்கு நீர் போட்டிய உண்மை சந்தி சிரிக்க வைக்கிறேன். அரே கியா குண்டோயர் இன்னைக்கு படா குஷியில இருக்கா? ரொம்ப நாளைக்கு அப்புறம் அவர் சம்சாரம் மாயாவத்தன் வந்திருக்காங்களா? மூடு வந்துருச்சு, இங்க செலிபிரேட் பண்ண பாக்குறேன். நம்மளுக்கு எப்போ செலிபிரேட் பண்றாங்க? ஆமா சிங்கப்பூர்ல இருந்து எப்போ வந்தீங்க? நம்ம நேரா இங்கே வந்தோம். என்ன ஃபாரின் திங்ஸ் கொண்டாந்து இருக்கீங்க? அரே தேக்கோ சப் துமாரா சாமான் ஹே. என்ன அது ஒரு செக்ஸியா வந்து நிக்கிறீங்க? வயசானவர்கிட்ட தான் மரியாதா? யாருமா நீ? மேனேஜரை பாக்கலாம். ஏன் என்ன பார்த்தா மேனேஜரா தெரியல? நான் தான்
அந்த கமிஷன் புலி ஆட்ட கூட்டிட்டு போது இன்னைக்கு பலிதான். ஆமா இந்த சென்ட் வாசனையா இருக்குமா? அரே நம்ம மேல நிம்பல் சந்தேகப்படா. சிட் டவுன். தேங்க்ஸ். என்ன விஷயமா வந்திருக்க? இந்த ஆபீஸ்ல. ஓ அதுவா? இந்த ஆபீஸ்க்கு ஒரு அழகான லேடி டைப்பிஸ்ட் தேவைன்னு விளம்பரம் படுத்திருந்தோம். அது விஷயமா தான் பார்க்க வந்தேன். நேம்? ராணி. குவாலிஃபிகேஷன்? பிஏ. கிளாஸ்? ஃபர்ஸ்ட் கிளாஸ். கல்யாணம்? ஆகல. ஓகே 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 ஓகே. பட் இந்த வேலை உனக்கு கிடைக்கணும்னா சில நிபந்தனைகள் சொல்லுங்க. சம்டைம்ஸ் ஓவர் டைம் வேலை செய்யணும். நைட் 9 மணிக்கு மேலேயும் என் கூட தங்க வேண்டி வரும். ஓஹோ ஓகே. ஞாயிற்றுக்கிழமைகள்ல மகாபலீஸ்வர், லோனாவாலா அங்கே இங்கேன்னு என் கூட சுத்த வேண்டி வரும். அப்புறம் சுருக்கமா சொல்ல போனா கொஞ்சம் ஃப்ரீயா லிபரலா நடந்துக்கணும், அவ்வளவுதானே? எனக்கு சம்மதம். புத்திசாலி பொண்ணு, ரொம்ப சீக்கிரமா புரிஞ்சுக்கிட்டே. அப்போ நீ தங்குறதுக்கு இப்பவே ரூம் அரேஞ்ச் பண்ணலாம். பாப்போம். உனக்கு இப்படி ஒரு அழகான பொண்ணு இருக்குன்னு தெரிஞ்சிருந்தா உன்னை எப்பவும் மேல தூக்கிருப்பேன். அட போங்க சார். ஐயா வந்திருக்காங்களா? இல்ல நான் மட்டும்தான் வந்தேன். நல்லா இருக்கீங்களா? ஓ என்ன இதெல்லாம்? ஆபீஸ்ல எல்லாரும் டிபன் காபி வாங்கிட்டு வந்து சொன்னாங்க. யாருப்பா அது? நம்ம முதலாளியோட ரெண்டாவது பொண்ணுங்க. ராணி அம்மா. என்ன மேனேஜர் சார், தங்க இடத்துக்கு போலாமா? சாரி, ஐ அம் சாரி மேடம். எக்ஸ்ட்ரீம்லி சாரி. சேடா யூ ரெடி? இது என்ன ஆபீஸா இல்ல சண்டை கடையா? நீங்க எல்லாம் சம்பளம் வாங்கல, உங்க கம்பெனி யாருந்து எப்படிதான் நடந்துப்பீங்களா? யார் பிட்டு கஸ்டமரா? இல்ல மேடம், ஃபாரின் திங்ஸ் விற்கிறவர். தேவையானது கொடுத்துட்டு அப்பப்ப தவணையில வாங்கிப்பேன். எஸ் மேடம். மௌரகை செஞ்சுகை அந்தரமே சோப்பு கே ஓனா ஓனானு இல்ல பள்ளி இல்ல முதல்ல எடுத்து காலி பண்ணுங்க. அப்போ வீட்டு மேல ஆத்தா? சே ஓ நக்கோ மைடா. சே யார் நீங்க? நான் தான் ஹிட்லருக்கு நாரி போற கூலிக்கு அழுகி போற மாங்காய கட்டிட்ட மாதிரி ஊழல் மேனேஜருக்கு இப்படி ரெட்டா இருக்கா? ஆஹா ரொம்ப பூரி தஞ்சாவூரா? ஏன் இல்ல இந்த மாதிரி பழமொழியெல்லாம் அங்கதான் சொல்லுவா. வேலையில இருந்து அனுப்பிட்டு உங்களால படிச்சுக்க முடியுமா? மன்னிக்கணும், எல்லாம் சேர்த்த தோஷம்தான். கங்கா தீர்த்தமானாலும் கடல் ஜலத்தோட கலக்கிற போது உப்பு கறிக்க சாது செய்யும். என்ன விட்டுடுங்கோ, நான் திரும்பிடுறேன் குடும்பத்தை. ஏயா முதலாளி வெளியூர்ல இருந்தா மொட்டை அடிக்கிறதா முடிவா? உன்னை நான் லேசில விட மாட்டேன். எங்க அப்பாவை ஏமாத்துற மாதிரி என்ன ஏமாத்த முடியாது. இமிடியட்டா எல்லா கணக்கு எனக்கு வந்தா. யோ எல்லா கணக்கு எடுத்து சீக்கிரம் வாங்கல. யோ பாத்தீங்களா மிஸ்டர் காசிநாதன், ஒரு மாசத்துல ஆகும். இதே ஸ்டாஃப்ட வச்சு இதுவரைக்கும் உங்க மேனேஜ்மெண்ட்ல நட்டத்தை தான் காட்டியிருக்கீங்க, நான் லாபத்தை காட்டியிருக்கேன். என்ன சொல்றீங்க? வாழ வச்சுதான் வாழணும், மத்தவங்களை அழிச்சு வாழக்கூடாது. இன்னும் 15 நாள்ல ஆபீஸ்ல இருந்து நீங்க கையாண பணம் வந்தா இப்ப நீங்க போலாம். என்ன மிஸ்டர் மாயவரமணிங்க? எஸ் மேடம், நான் திருந்திட்டேன். உங்களை திருத்தாம நான் விட மாட்டேனே. அடுத்த வாரம் உங்களுக்கு எல்லாம் ஒரு விருந்து கொடுக்கலாம்னு இருக்கேன். தேங்க்ஸ் மேடம். நான் வெஜிடேரியன் தான், ரொம்ப நல்லா இருக்கும். சாப்பிடுவேடா. மேடம் எங்க அப்பா உங்களை பாக்கணும்னு சொன்னாரு. என்ன ஏதாவது இன்கிரிமெண்ட் விஷயமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, என் கல்யாண விஷயமா. ஓ கங்க்ராச்சுலேஷன், எப்ப வேணாலும் பாக்கலாம். ஓகே மேடம். வெரி குட். மாப்பிள்ள மிலிட்டரியில டாக்டர் இருக்காரா? பரவாயில்லையே, பெரிய இடத்து சம்பந்தம். லீலா யூ ஆர் வெரி லக்கி. ஆமாம்மா, என்னுடைய சக்திக்கும் மீறின இடம். லீலாவை தவிர வேற எனக்கு குழந்தை குட்டியே கிடையாது. தாயில்லா குழந்தை அவ, அவளுடைய வருங்காலம் நல்லபடியா அமையணும் இல்லையா? நிச்சயமா. உங்களுக்கு இந்த கல்யாணத்துக்கு ஏதாவது பணம் தேவையா? ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாமா, உங்க அன்பு ஒண்ணு இருந்தா போதும். கூட இன்னொரு விஷயம் சொல்லுங்க. மாப்பிள்ளைக்கு மதுரையில வீடு வாசல் எஸ்டேட்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு, அதையெல்லாம் பராமரிக்கிறதுக்கு சரியான ஆள் இல்லை. மாப்பிள்ள மிலிட்ரியில இருக்கிறதுனால அடிக்கடி வெளியூர் போக வேண்டியே இருக்கு. அதனால கல்யாணத்துக்கு அப்புறம் லீலாவை உத்தியோகத்தில இருந்து கொஞ்சம் ரிலீவ் பண்ணீங்கன்னா. கண்டிப்பா பண்றேன். அப்போ லீலா கல்யாணத்துக்கு நீங்க நேர்ல வந்திருந்து அவளை ஆசீர்வாதம் பண்ணணும். கவலைப்படாதீங்க,
முதல் நாளே வந்துடுறேன். போதுமா? ரொம்ப தேங்க்ஸ் மேடம். துணிமணி பணம் காசு மாங்கல்யம் உட்பட எல்லாமே திருட்டு போயிடுச்சு. இப்ப லீலா எங்க? இந்த விஷயத்தை கேள்விப்பட்டவொன்னே அவங்க அப்பா மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு. ரூம்ல இருக்காங்க. இங்கதானே? வருத்தப்படாம இருக்க முடியும்? மாப்பிள்ள அழைப்புக்கு இன்னும் ஒரு மணி நேரம் தான் இருக்கு. பொழுது முடிஞ்சா கல்யாணம். நான் எப்படிமா மாப்பிள்ள முகத்துல முழிப்பேன்? தயவு செஞ்சு மாப்பிள்ளகிட்ட எனக்காக அவங்கள என்ன சொல்ல சொல்லுங்க. கல்யாணத்துக்கு வேண்டிய பொருள் எல்லாம் திருட்டு போச்சு, அதனால மாலையை மட்டும் மாத்தி பொண்ணை மனைவியா ஏத்துக்கோங்கன்னு கேட்க சொல்றீங்களா? நான் இதுக்கு சம்மதிக்க மாட்டேன். இந்த அவமானத்தை தாங்கிக்கிறத விட எங்கேயாவது போய் தற்கொலை பண்ணி நான் சாக போறேன். அவசரப்படாது லீலா, உன் கல்யாணம் நீ நினைச்சதை விட சிறப்பா நடக்கத்தான் போகுது. எப்படி நடக்கும்? எல்லாம் தான் போயிடுச்சேன், அதை பத்தி உனக்கு என்ன கவலை? நாளைக்கு காலையில அந்த மிலிட்டரி மாப்பிள உன் கழுத்துல தாலி கட்டத்தான் போறாரு, நாங்க பார்க்கத்தான் போறோம். பொன்சாமி என் கூட வாங்க. ஆமா லீலா, அந்த கல்யாணத்துக்கு நம்ம சின்னமா லட்ச ரூபாய்க்கு மேல செலவு செஞ்சிருக்காங்க. நம்ம சொந்தக்கார பொண்ணா என்ன, நான் ஆபீஸ் நிர்வாகம் எல்லாம் நல்லா பண்றாங்க, தான தர்மங்கிற வகையில தான் ரொம்ப செலவு பண்றாங்க. வணங்க வேண்டியது என்ன மட்டும் இல்லம்மா, உங்க முதலாளி மகளை. அந்த கற்பக விருட்சத்தை வணங்கம்மா. அதெல்லாம் வேண்டாம் மாப்பிள. என் மகளுக்கு தாலி பாக்கியத்தை தந்து என் மானத்தையும் உயிரையும் காப்பாத்தினதே இந்த புண்ணியவதி தான். கேள்விப்பட்டேன், ரொம்ப நன்றி. அப்படின்னு நான் பெருசா செஞ்சுட்டேன் அம்மா. தர்மம் செய்யறவங்களுக்கு பெருசா இருக்கும், ஆனா அதனால பலன் அடையவங்களுக்கு தான் அது பெருசு. ஒரு ராத்திரிக்குள்ள லட்ச ரூபாய் யாருமா கொடுப்பாங்க? யாரு கொடுப்பாங்க? இதுக்கு நான் என்ன கைமாறுமா செய்ய போறேன்? நீங்க ஒண்ணும் செய்ய வேண்டாம். இவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா வாழ்ந்தாங்கன்னா அதுவே எனக்கு 10 லட்சம் ரூபாய் கொடுத்த மாதிரி. குட் மார்னிங் டாடி. என்னையா அவ்வளவு அவசரமா பொறுத்து இருக்கீங்க? உன்னை எதுக்காக பாம்பேக்கு அனுப்புனேன்? ஆபீஸ் நிர்வாகத்தை சரி பண்றதுக்காக. இப்ப போய் பாருங்க நம்ம ஆபீஸ் எப்படி இருக்குன்னு. படகு நல்லா இருக்கு, வலையும் கெட்டியா இருக்கு, மீனும் நிறைய பிடிச்சேன். ஆனா பிடிச்ச மீன் அத்தனையும் திரும்ப கடலை விட்டுட்டேன். ஒரு மீனவ சொன்னா எப்படி இருக்கும்? பணம் எங்க? என்னப்பா இது, வந்ததும் வராதமா பணத்தை பத்தி கேட்டுக்கிட்டேன். ஒரு கல்யாணத்துக்காக கொடுத்துட்டேன். கூலி வேலை செஞ்சான், பாடுபட்டு லட்ச லட்சமா சம்பாதிச்சதுன்னா தெரியுமா? தெரியும். யாருக்காக சேர்த்து வச்சிருக்கீங்க? என்னுடைய பிற்காலத்துக்காக. அதுல எனக்கு உரிமை இல்லையா? அனுபவிக்க மட்டும்தான் உரிமை, அள்ளி இறக்கி அதிகாரம் இல்லை. எருவ மூட்டை கட்டி வச்சு என்ன பிரயோஜனம்? அள்ளி இறைச்சே பயிர் விளையும். உழைப்புன்ற எருவ கொட்டி நான் அடைஞ்ச பலன் தான் பணம். அதை நீ அள்ளி இறக்க ஒரு காலம் அனுமதிக்க மாட்டேன். அப்பா தர்மத்தை பத்தி தெரிஞ்சா நீங்க இப்படி எல்லாம் பேச மாட்டீங்க. எனக்கு தர்மத்தை பத்தி சொல்றேன், சேரிட்டி பிகின்ஸ் அட் ஹோம். யாரு எதை எடுத்து தர்மம் பண்றதுக்கு ஒரு நியதி இருக்கு. என்ன நீங்க என்ன நம்ம பேசிக்கிட்டு? எப்படிப்பட்ட நெருக்கடியான சந்தர்ப்பத்தில் உதவி செஞ்சிருக்கேன் தெரியுமா? எல்லாம் தெரியும். ஊரான் கொள்ளையடிக்கிறான் ஒண்ணு வச்சா நீ போய் ஊரானுக்கு தர்ம கல்யாணம் பட்டு வந்திருக்கிறேன். ஒன்ன சொல்லி குத்தமில்ல எல்லாம் உங்க அம்மா. தெரிஞ்சோ தெரியாமலோ அவ ஒரு நல்ல காரியத்தை செஞ்சு வச்சுட்டு வந்திருக்கா, அதனால நமக்கு புண்ணியம் தானே. பெரிய புண்ணியத்தை கண்டாய். ஹலோ. ஆமா நான் தான் பேசுறேன். எது உங்க யூனியன் ஆண்டு விழாவுக்கு நான் தலைமை தாங்கணுமா? என்னைய உட்கார வச்சுக்கிட்டு உங்க குறைகளை சொல்லி கோரிக்கைகளை எழுப்புவீங்க, நான் மாட்டிக்கிட்டு முடிக்கணுமா?
அதெல்லாம் இல்லையா? ஓகே ஆகட்டும். ரைட். மாமா வந்து ரெஸ்ட் எடுத்துக்கோ. ஆமா ஆணு காணு பொண்ணுக்கு பொண்ணு உழைச்சு கழிச்சு வந்திருக்கிற ரெஸ்ட் எடுத்துக்கோ ரெஸ்ட். அன்புமிக்க தொழிலாளர் தோழர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் எனது தாய்மையான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நமது தொழிற்சங்கத்தில் 25வது ஆண்டு விழாவிற்கு நமது பெருமதிப்பிற்குரிய உரிமையாளர் திரு ராஜரத்னம் அவர்களை தலைமை தாங்கி நடத்தி கொடுக்கும்படி நமது சங்கத்தின் சார்பாகவும் உங்கள் சார்பாகவும் என் சார்பாகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அன்னாருக்கு இந்த மலமாலையை பொன்மாலையாக உங்கள் சார்பாகவும் என் சார்பாகவும் சூட்டுகிறேன். எல்லோருக்கும் வணக்கம். என்னுடைய தலைமை உரையை கடைசியாக வைத்துக் கொள்கிறேன். இப்பொழுது கலை நிகழ்ச்சி ஆரம்பமாகும். ஆண்டவன் பூமியில் ஆயிரம் பேதங்கள் ஏன் நான் இன்னும் எண்ணம் கொண்ட ஆசை உள்ளங்கள் இல்லாத ஏழை உள்ளங்கள்
உட்கார்ந்திருக்கேன், எனக்கு முன்னாடி என்ன அர்த்தம் பாக்குறவங்க என்ன பத்தி என்ன நினைப்பாங்க? அறிவு இருக்கு அவருக்கு, முதலாளி தொழிலாளிக்குள்ள ஆயிரம் பிரச்சனை இருக்கும், அதெல்லாம் அவருக்கு தெரியுமா? தெரியாது. விட அவளை கலந்துகிட்டேன், கூப்பிட்டாங்க போனேன். என்ன கேட்டியா? என்ன கேட்டீங்க? அவ என்ன சின்ன குழந்தையா, எதுக்கு உங்க அனுமதி தேவை, எதுக்கு தேவையில்லைன்னு அவளுக்கு தெரியாதா? தெரியாதுன்னு தாண்டி சொல்றேன், இப்படித்தான் சம்பந்தம் இல்லாத விஷயத்துல தலையிடுறது, அப்புறம் அதை சமாளிக்க என் பேரை சொல்லி ஊரெல்லாம் கடன் வாங்குறது. நான் கடன் வாங்கினேன? எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியா? எனக்கு தெரியாம துணி கடை, நகை கடை, பாத்திர கடை எல்லாத்துலயும் நீ வாங்கி தர்மம் பண்ணிருக்கிறது 5 லட்சம் ரூபாய்க்கு மேல போயிருக்கு. அதுக்கு என்ன சொல்ல போற? உன்னால என்ன சொல்ல முடியும்? பாத்தியாடி மரம் மாதிரி நிக்கிறத நீ என்ன சொல்ல போற? இதுவே ஒரு ஆம்பளை பிள்ளையா இருந்திருந்து இப்படி காரியம் செஞ்சிருந்தா வீட்டை விட்டு அடி தொலைச்சிருப்பேன். தொட்டச்சியா போய் தொலைச்சிருச்சு. அப்பா அநாகரிகமா பேசாதீங்க. வல்லல உனக்கு போடவா? என்னங்க நீங்க, நீ கொடுத்த இடம் தாண்டி எல்லாம் மீறி போயிட்டா? இனிமே இந்த வீட்டுல உனக்கு எந்த உரிமையும் கிடையாது, கார் கிடையாது, பணம் கிடையாது. என்ன கேட்காம யாரும் உனக்கு எதையும் கொடுக்க கூடாதுன்னு எல்லாருக்கும் போன் பண்ணிட்டேன், பேப்பர்லயும் போட்டுறேன். இதை விட எனக்கு என்ன அவமானம் வேணும்? ஐ டோன்ட் கேர். ஒழுங்கு அடங்கி உடங்கி நடந்துட்டீங்கன்னா பசிக்கு சோறு போடுவேன். அப்படின்னா இந்த வீட்டுல இருக்கிற நாய்களுக்கும் எனக்கும் என்ன வித்தியாசம்? ஒரு வித்தியாசமும் இல்லைன்னு வச்சுக்க. கேவலம் வெறும் சாப்பாட்டுக்காக இந்த வீட்டுல இருக்கிறத விட வேற எங்கேயாவது போய் போய் என்ன செய்ய போறேன்? இந்த உலகத்துல பணம் இல்லாம என்ன பண்ண முடியும்? பணம் பணம் பணம். அந்த படத்தை கடையில் இருக்க மாட்டா. இப்படி ஒரு அடங்காப்பனாரி பொண்ணு இந்த வீட்டுல இருக்கிறது எனக்கு அவமானம். எக்கேடாவது கிட்ட போகட்டும், எங்க வேணா போறேன். போறேப்பா போறேன். இப்படி ஒரு பெண்ணை பெற்றதுக்காக பெருமைப்படுறேன் உங்க வாயாலேயே சொல்ல வைக்கிறேன். அது வரைக்கும் நான் உங்க முகத்துல முழிக்க மாட்டேன். எனக்கு தெரியும் என் குணம் உனக்கு புரியும், என்ன தடுக்காதம்மா. அப்படிப்பட்ட அப்பாவுக்கும் இப்படிப்பட்ட மகளுக்கு நடுவுல என்ன மாதிரி ஒரு தாய் பாலமா இருக்க விரும்புவாளே தவிர பாரமா இருக்க மாட்டான். உனக்கு ஒண்ணு சொல்றம்மா, இந்த உலகத்துல இருக்கிற ஒவ்வொரு ஆம்பளைகளுக்கும் அக்கா தங்க அம்மா அண்ணின் யாராவது ஒருத்தர் இல்லாம இல்ல, இருந்தாலும் ஒரு பெண்ணை தனியா வாழ விட மாட்டாங்க. அப்படிப்பட்ட கேவலமான சமுதாயத்துலதான் நீ இருக்கேங்கறத மட்டும் மறந்துடாதம்மா. குறையோடி போன இந்த சமுதாயத்துக்கு அறுவை சிகிச்சை செய்யணும்னு ஆசைப்படுறம்மா. நல்லவங்களுக்கு நான் நாணல், கெட்டவங்களுக்கு தேக்க. என்னுடைய பாபத்தினால உன் பிடிவாதத்தை ஜெயிக்க முடியாதுன்னு எனக்கு நல்லா தெரியும். உன் இஷ்டப்படியே செய். இருந்தாலும் உங்க அப்பாவுடைய கோபமும் உன்னுடைய ஆத்திரமும் தீர்ற வரைக்கும் நீ உங்க அக்கா வீட்டுல போய் இருந்தேன்னா உனக்கும் பாதுகாப்பு எனக்கும் நிம்மதி. இதையாவது நான் சொன்னபடி செய்யக்கூடாதா? ஆகட்டும்மா. காலையில போனாமா? பார்த்தாலே தெரியல பாத்ரூம் கேஸ். அண்ணன் ஒரு கோவில் என்றார் நடந்துக்கிறதா? என்ன சித்த, அதை எடுத்து கொடுங்களேன். அறிவு இருக்கா நோக்கும்,
அந்திய வயசுக்குள்ள வச்சிருந்து என் தம்பி குச்சிருந்தா எப்படி அபாஷன் இப்ப பேசினா கொடுத்தோம் அதை ஃபாலோ பண்ணலாம் தாக்கிய கொண்டுடுவேன் கார் தான் ஸ்டார்ட் பண்ண வரல நாத்தம் ஊர்றது நாத்தங்கா உள்ள தேடிட்டு இருக்கேன் பொருளி கார் ஸ்டார்ட் ஆயிட முடியவே இல்ல சார் கார் ரிப்பேரா ஒன்னா ரெண்டா மணிக்கு அஞ்சு மைல் வேகமா போகும் அதுக்கு மேல அரை மைல் தாண்டிட்டா போதும் பாத்து பார்த்தா எல்லா ரோட்ல தனித்தனியா விழுந்துடும் அவங்க வேண்டிதான் வண்டியிலேயே ஏறிடுங்க நீங்க எங்க போறீங்க நாங்க ரெண்டு பேரும் கல்யாணம் வந்து 15 வருஷம் ஆகுது ஆனா வயத்துல ஒரு புழு பூச்சி கூட கிடையாது ஐயோ வயத்துல பூச்சி இல்ல நான் கவலைப்படுறீங்க பூச்சி என்ன நீங்க கிருமி நினைச்சுட்டீங்களா இல்ல குழந்தை குழந்தை கடைசியா ஒரு ஜோசியர் எங்க ஆத்துக்கு வந்தார் அவர் சொன்னார் சுவாமி மலைக்கு வேண்டிக்கோங்க உங்களுக்கு புத்திர பாக்கியம் ஏற்படும் அவர் வாக்கு கொடுத்தா உடனே பலிச்சு கொடுத்தோம் அதான் சுவாமிக்கு வேண்டிருக்கோம் வெரி குட் என்ன வெரி குட் முந்தா நாள் பழைய மாம்பழத்துல இருந்து புறப்பட்டது இன்னும் கடலூரே வந்து சேரல சுவாமி மலைக்கு போறதுக்குள்ள நேக்கு கார்லயே பிரசவம் ஆயிடும் போல இருக்கு நீங்க கவலைப்படாதீங்க நான் பாத்துக்கிறேன் எதை பிரசவத்தியா இல்ல இல்ல கார கார பாருங்க கார பாருங்க ஆனா ஒரே ஒரு கண்டிஷன் என்னது நீங்க எனக்கு ஒரு உதவி பண்ணணும் பாத்து நான் அந்த எக்ஸ்பிரஸ் என்ன புடிச்சாகணும் கார் ரிப்பேர் பண்ணேனா நான் தான் ஓட்டிட்டு வருவேன் தாராளமா பழைய டைவ் எடுத்து பாலை விழுந்துட்டு ஓ போய் பண்ணுங்க இதை நீங்க வச்சுங்க நான் வச்சுக்கிறேன் அரிய புஷ்பா பகவான் சாமி நாதரா பார்த்து நம்ம நிலவ புரிஞ்சு பையனை அனுப்பி வச்சிருக்காங்க இதுல தெரியறது உங்க கையாராகத்தனம் என்னடி கையாராகத்தனம் எனக்கு பதிலா பையன் வேற பக்கம் இல்லையோ சின்ன வயசு இல்லையோ நல்ல சுறுசுறுப்பா இருக்கான் அரியே என்ன பிடிச்சிருக்கா போக்கோண்ணா அரிசி நேக்கு பிடிச்சிருக்கு பண்ணு பண்ணு நீ பண்ணு கை பிடிச்சு விடு ஏறிக்கோ ஏறி விடு என்ன ஏறி ஏறி இதோ வந்துருச்சுங்க
சோல் பாயசம் உனக்கு பிடிக்குன்னு நிறைய வச்சிருக்கேன், கூச்சப்படாம சாப்பிடு. போதும்க்கா. பாத்தியா ராணி, உனக்காக ஸ்பெஷல் உபச்சாரம். இந்த வெள்ளித்தட்டெல்லாம் இன்னைக்கு தான் வெளியில வந்திருக்கு. ஏன் தெரியுமா? உனக்காகத்தான். காய்கறிகள் கண்கொள்ளா காட்சி. அவள் பாயசம், அது அவள் பாயசம். அத்தான் கவி ஆயிட்டாரு. ஆமா, சேப்பு கவி. குருமா, எனக்கு நான் இப்படி வருமா? இனிப்பு தப்பாகுமா என் கணிப்பு? ரசம் நவரசம். போதும் உங்க வர்ணனை, சாப்பிடுங்க. ஆமா, தங்கச்சிக்கு முன்னால உபச்சாரத்துக்கு ஒண்ணும் குறைச்சலே இல்ல. ராணி, உங்க அக்கா பெரிய ஆளு, ரெண்டு குழந்தைக்கு மேல கூடாதுன்னு அதுக்கும் தடை வச்சிட்டா. இந்த சம்சாரியை சன்னியாசி ஆக்கி சத்துள்ள உணவையும் நிறுத்திட்டா. நீதான் என்ன காப்பாத்தணும். ஐயோ, என்னால இப்படி உங்களை காப்பாத்த முடியும்? மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. நீ ஓகே சொல்லு, நான் ரெடி. எதுக்கு? ரெண்டாம் தாலி அந்த தாக்கலையாவது என் வயசை கொஞ்சம் குறைச்சிக்கலாம்னு பாக்குறேன். அது சரி. ஐயோ, ரொம்ப வழியாதீங்க, பிடிக்கிறதுக்கு அண்டா வேணும் போல இருக்கு. அக்கா, அத்தா, ராமன் அண்ட் ராமன். அப்படின்னா? சாப்பாட்டு ராமன் அண்ட் சரசராமன். ரொம்ப பச. ராணி, கூடவே ஒரு இச்சனாவையும் சேர்த்துக்க. பச்சை கரெக்ட். ஆமா, நீங்க என்ன பேசிக்கிறீங்க? ஒண்ணுமே புரியலையே. புரியலையா? அவங்க செக்ஸ் பேசிக்கிறாங்க. செக்ஸா? ஐய, அசிங்க உங்கள தேரவே கூடாது. வாடா மோகன், போலாம். பாத்தீங்களா அத்தா, இனிமேலாவது குழந்தைங்களை வச்சுக்கிட்டு இப்படி எல்லாம் பேசாதீங்க. சாப்பிடுங்க ஒழுங்க. பின்ன என்ன, கல்யாணமாயி ஒரு வாரம் கூட ஆகல, அதுக்குள்ளயும் பிரிஞ்சு போறீங்களே? அதுவும் எங்க? காஷ்மீருக்கு. கல்யாணத்துக்காக ஸ்பெஷல் லீவ் வாங்கிட்டு வந்தேன், அதனாலதான் சீக்கிரம் போக வேண்டியிருக்கு. அடுத்த தடவை ஊருக்கு வர்றப்போ ரெண்டு மாசம் லீவ்ல வரேன். போதுமா? அது வரைக்கும் உங்களை பிரிஞ்சு நான் எப்படி இருக்க போறனோ தெரியல. டாக்டரையா, ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, அம்மாவோட உடம்பு தான் இங்க இருக்கும். உள்ள மோசர் உங்களோட காஷ்மீருக்கே வந்துடும். எனக்கு தெரியும், இப்படி ஒரு மனைவி கிடைக்கிறதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கேன். நல்லா சொன்னீங்க ஐயா. நீங்க ஊருக்கு புறப்படுறீங்கன்னு அம்மா அப்படியே காலம் 4 மணிக்கே எந்திரிச்சு தலையில பச்சை தண்ணியை கொட்டிக்கிட்டு ஒரு வாய் காஃபி கூட இல்லாம கொலப்பட்டினியா விரதம் இருக்காங்கன்னா அதுல இருந்தே பாத்துக்கீங்களேன். கஞ்சிதம், சும்மா இரு. அவர்கிட்ட இதெல்லாம் சொன்னா அவர் மனசு வேதனைப்படாது. நான் ஒரு மண்டுமா, இந்த ஃபேமிலி சென்டிமெண்ட் பேச ஆரம்பிச்சுன்னா இடம் பொருள் ஏவல் எல்லாத்தையும் மறந்துடுறேன். சரி சரி, டைம் ஆச்சு. கஞ்சிதா, வண்டி ஏத்தி விட்டுட்டு வந்துடுறேன். ஓ, யாரு யாரி? பெட்டிக்குள்ள என்ன இருக்கு? ஒண்ணில சார். ஒண்ணு இல்லையா? ஒண்ணில சார். கூட பாக்கலாம். ஒண்ணில சார். குடியா? ஒண்ணில சார். ஒண்ணில குடி. முதல்ல எல்லாம் கரெக்டா இருக்கான்னு பாக்கணும். பார்க்கு, சிலை, மரம், மரத்துக்கு பக்கத்துல மரம், மரத்துக்கு பெஞ்சு, பெஞ்சுக்கு மேல ஆளு, எல்லாம் கரெக்ட். எங்க சார் பட்டி? என்ன பட்டி? என்ன பட்டியா? என்ன விளையாடுறீங்களா? இந்த இடத்துல ஒரு ஆள் உட்கார்ந்துகிட்டு இருப்பாரு, அவர்கிட்ட இந்த பொட்டியை கொடுத்துட்டு அவர் கொடுக்கிற பொட்டியை மாத்தி எடுத்துக்கிட்டு வேணான்னு சார் முதல்ல சொல்லி இருக்காரு. ஓ, அதுவா? நான் இன்னைக்கு பொட்டியை கொண்டு மறந்துட்டேன் சார். நல்ல பொறுப்பத்த ஆள் சார் நீங்க. உங்களை மாதிரி ஆளெல்லாம் நம்புறான இந்த சேட்டை உருப்பிட்ட மாதிரி தான். என்ன மாதிரி புத்திசாலி எல்லாம் வேலைக்கு வச்சுக்கிட்டு ஏன் உங்களை எல்லாம் நம்புறாங்க? இந்த பொட்டியில என்ன சார் இருக்கு, திறந்து பாக்கலாமா? அந்த வேலைதான் நம்ம கிட்ட நடக்காது. இப்படி கேட்டு பொட்டியை திறந்து பார்த்து உள்ள என்ன இருக்குது பாத்துலாம்னு பாக்குறீங்க, அதுக்கு வேற ஆளை பாருங்க. இவ்வளவுதானா? நான் குழப்ப சார் இது. சார், உங்களை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு, இனிமே நம்ம நண்பர்கள். ஓ, அப்போ இந்த மீட்டிங்க கொண்டாடுறதுக்கு போகுமா? பண்ணியா? அதெல்லாம் அந்த பழகல நம்ம கிடையாதுங்க. நீங்க மூஞ்சியை பார்த்து மிஸ்டேக் பண்ணிக்காதீங்க. ஐஸ்கிரீம் சாப்பிடுமா? குச்சி ஐஸ்கிரீம். அப்போ நாளைக்கும் இந்த பொட்டி எங்க கொண்டு வருவீங்களோ? வேற என்ன வேலை, தினம் விடிஞ்சா இதான் பொட்டி மாத்திர வேலை தான். வாங்க குச்சி ஐஸ்கிரீம் போயிடுவாங்க. ஐஸ்கிரீம் சாப்பிடுறேனே. ஹலோ, எங்க யோசனை? வேண்டாம்.
ஏண்டி எதை கொடுத்தாலும் வேண்டாம் வேண்டாங்கற ஏன் நல்லா இருக்கே மனசு என்னவோ போல இருக்கு ஏகா பிச்சர்க்கு எங்கயாவது போலாமா போலாமே போல ம் ராணி நான் படத்துக்கு வரல நான் படத்துக்கு வந்தேனா உங்க அப்பா என்ன படம் பார்க்கவே விட மாட்டாரு என்னையே பாத்துட்டு இருப்பாரு எனக்கு அது சுவாரஸ்யம் பேசாம இருங்க எதையாவது சொல்ல போறேன் சொல்றதே சொல்ற கிரீனா சொல்ல யாரோ வரங்க போல இருக்கே போய் பாரு எனக்கே உங்க தங்கச்சி ராதாவா ராதாவா ஹே ராதாவா அண்ணே கமா ராதாவா வந்துகமா ராதாவா டிக்கில இருக்க சாமால இறக்கங்க ஆடுங்க அண்ணா அண்ணே ராதா ஹே அப்பா மலை சொல்லிமா எல்லாரும் சொல்லி மார்க்கங்க அட நீங்க எப்ப வந்தீங்க ஒரு வாராச்சு அண்ணா உங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ் பேண்ட் ஷர்ட் எல்லாமே கொண்டு வந்திருக்கேன் இது வெரி குட் வெரி குட் காக்கமா ஐயா ராணி வா அண்ணா உங்களுக்கு ஹாங்காங் ஷர்ட் ஜப்பான் பேண்ட் அண்ணே உங்களுக்கு சிங்கப்பூர் சாரீ பவுடர் பர்ஃப்யூம் மாலா இந்த உனக்கு மோகன் இந்த தேங்க் யூ ஆண்டி சிவகாமி இந்த புடவை கண்டா வேஸ்ட் அக்கா அக்கா உன்னைத்தான் கூப்பிடுறேன் காதல விழுதி சொல்ல வேண்டியதை சொல்லு நாத்தனார் வந்ததுக்கு அப்புறம் நீ ரொம்ப பிஸி ஆயிட்ட எங்கிட்ட பேசுறது கூட உனக்கு நேரம் கிடைக்கிறது இல்ல ஆமா கௌரவமா என் வீட்டுக்கு வந்தவங்களே நான் கௌரவிக்க வேண்டாமா அப்படின்னா நான் கௌரவமா வரலன்னு சொல்றியா புரிஞ்சுகிட்டா சரிதான் ஆமா நீ வந்து இவ்வளவு நாளாச்சே ஏன் அப்பா கிட்ட இருந்து ஒரு லெட்டர் கூட வரல அது வந்து எனக்கும் அப்பாவுக்கும் அப்பா கிட்ட தகராறு பண்ணிக்கிட்டு சொல்லிக்காம வந்திருக்கேன் இல்லன்னா வர வேண்டிய முறையோட வந்திருப்பேன் அவருடைய தங்கச்சி வந்திருக்காளே உன்ன மாதிரி வெறும் கையோடையா வந்திருக்கா ஓஹோ கொண்டு வந்தாதான் பெருசா இத நான் சொல்லிதான் தெரியுமா உலக வழக்கமே அதுதானே சும்மா வளவளான்னு பேசி என் வயித்தறிச்சல கொட்டிக்காத உனக்கு ஏதாவது வேலை இருந்தா போய் பாரு எனக்கு நிறைய வேலை இருக்கு நீ என் பொண்டாட்டியாதான் உன்ன ரசிக்கிறேன் சிவகாமி இந்த மாதிரி ரசிக்கிறேன்னு ஏமாந்துதான் என் கழுத்தை நிட்டன சும்மா நீட்ட கழுத்த முதலாளி அம்மா பணத்தை நீட்டினாக நீ கழுத்த நீட்டின சிவகாமி என்ன அக்காவும் அத்தானு சாப்பிட்டாங்களா அவங்க எல்லாம் சாப்பிட்டாச்சு சாப்பிட்டாங்களா இல்ல என்ன பட்னி அவங்க கிடப்பாங்க ஐயா தங்கச்சி அம்மா குழந்தைகள் எல்லாம் சாப்பிட்டு கார் எடுத்துட்டு போயிட்டாங்க எங்க போயிட்டாங்க எங்க போயிட்டாங்க என்ன கேட்டா ஷாப்பிங் கீப்பிங் போயிருப்பாங்க இந்தாமா சாப்பிடுறதெல்லாம் சாப்பிடு எங்களுக்கு நிறைய வேலை இருக்கு வாய்யா அட வாயம்மா நீ படித்தவோ புரிஞ்சு நடந்துக்கவே நினைச்சேன் என்ன இருந்தாலும் அவன் கூட பிறந்தவன் அவனை இப்படி இன்சல்ட் பண்ணலாமா பாவம் அவங்க கோச்சுக்கு போயிருக்காங்க நீங்க போய் சமாதானப்படுத்துங்க நீ சும்மா இருதாதா நான் எல்லாம் தெரிஞ்சுதான் செய்யறேன் எல்லாம் தெரிஞ்ச அருமை சகோதரியே இப்படி கொஞ்சம் வரையா நான் அவசரமா போட்டு வந்தனால்தான் உனக்கு எதுவும் வாங்கிட்டு வர முடியல அதுக்கு இந்த பணத்தை வச்சுக்க கூட பிறந்தவளா இருந்தாலும் கொண்டு வராத சகோதரியை குறைச்சலாம் நினைக்கிறதா உலக வழக்கன்னு அம்மா சொன்னாங்க அதை டெஸ்ட் பண்ணி பாக்குறதுக்காகத்தான் இந்த பணத்தை விளவுனாலு நாமிச்சுக்கிட்டு கடைசியில் அம்மா சொன்னது சரியா போச்சு ஆயிரம் தான் நாம பிஏ எம்ஏ படிச்சிருந்தாலும் அம்மா அம்மாதான் இவ்வளவு நாள் எனக்கு சோறு போட்டியே அதுக்கு உண்டான பணம் ராணி தாயே சிவகாமி வேஷத்தை பொறுத்துதான் ஆடுறவங்களுக்கு பேரு வேலைக்காரங்களை வச்சுதான் வீட்டுக்கு மதிப்பு நல்லவங்க வீட்டு நாய் கூட ஆளை பார்த்துதான் குறைக்கும் அந்த அறிவு கூட இல்லாம போச்சு உங்களுக்கு இனிமேலாவது அதை தெரிஞ்சுக்க அதுக்காக நான் உங்களுக்கு கொடுக்கற போனஸ் முறையோட வந்த நாத்தனாரு பிறந்த வீட்டு பெருமையை காட்ட எனக்கும் தெரியும் கொண்டு வந்தனாலதான் உனக்கு இந்த வீட்டுல மதிப்பு இல்லைன்னா என் கேஸ் தான் உனக்கும் நல்ல வேலை நீ தப்பிச்ச அன்புள்ள அத்தான் நீங்க இந்த வீட்டுக்கு தலைவருங்கிற முறையில சொல்றேன் விருந்தாளி வந்த உடனே வெள்ளித்தட்டுல சோறு போட்டு வீண் பெருமை காட்டவும் வேண்டாம்
போக போக நாய்க்கு சோறு போடுற மாதிரி தரக்குறவா நடத்தவும் வேண்டாம். இத உங்க சகதர்மனி கிட்ட சொல்லி வைங்க. சின்னம்மா நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? ஒண்ணுமே புரியலையே. இது செக்ஸ் விட ரொம்ப அருவருப்பான விஷயம். நீ தெரிஞ்சிக்கவே வேண்டாம். राज्यसम का उन्मेंणी दूसी उड़ी वा विलासम तवरी कड़ि विधि नीम मदनगोपाल मधुरा तक आधार
அவசரப்பட்டு நீங்க எந்த வித முடிவுக்கு வந்துடாதீங்க. எஸ் சார். தங்களுக்கு எந்த உதவி தேவைப்பட்டாலும் உடனே செய்ய வேண்டியது உங்க கடமை. ஓகே ஓகே சார். சோ மே கோ சார். எஸ் பெஸ்ட் ஆஃப் லக். தேங்க் யூ சார். அந்த டீம்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. அப்புறம் சே ஃபாரின் ரேடியோ கார்ல கேட்டிருக்கேன். கிடைக்கலையா? அய்யம்மா நம்ம சொல்லி வச்சிருக்காங்க வந்ததும் கொடுக்கறாங்க. அடடே வாங்க வாங்க. எப்போ வந்தீங்க? இப்பதான் வந்தேன். சலாம். இன்னும் நீ இந்த சேட்டை விட்ட பாடுறியா? அவர்தான் என்ன விட மாட்டேன்றாரு. நான் எங்க இருந்தாலும் தேடி பிடிச்சி ஃபாரின் திங்ஸ் எல்லாம் கொண்டு வந்துருவாரு. இப்ப கூட ஏதேதோ என் தலையில கட்டிட்டாரு. அது சரி, மோகம் இருக்கிறவங்களை வச்சுதானே இந்த பிசினஸ். என்ன சேட் கரெக்டா? அச்சா அச்சா, நிம்பளுக்கு என்ன வேணும்? நம்பளுக்கு கடவுளுடைய தயவு வேணும். நிம்பிள் அதை ஸ்மகிள் பண்ணி கொண்டு வர முடியுமா? ஓ எஸ் ட்ரை பண்றாங்க. அவர்கிட்ட போய் முடியுமான்னு கேக்குறீங்களே, கடவுளோட தயவு என்ன? கடவுளையே ஸ்மகிள் பண்றவங்களாச்சே. அதே நிம்பளுக்கு கிண்டல் பண்றான். நம்மளுக்கு ஜோக்கு பண்ண வந்தான் இல்ல, பிசினஸ் பண்ண வந்தான். அப்படி என்ன பிசினஸ்? அரே அதெல்லாம் ஒண்ணு, ஒரு வைரத்தோடு கேட்டுருங்க. அதுக்கு என்னமா எல்லாம் கொண்டாந்து கொடுத்துருவாரு? அப்புறம் என்ன சேட்டு கம்பெனி ஏட்டு? நிம்பளுக்கு தோசி படா படா ரோதனை பண்றாங்க. வரமா வரா தோசியா? அடா தோசி. அப்புறம் தோக்கிமா உட்காருங்க. நீ எப்படி இருக்க? உன் வீட்டுக்காரர் எப்படி இருக்காரு? காஷ்மீர்ல இருக்க. அடுத்த வாரம் திங்கக்கிழமை வர்றதா? இப்பதான் தந்தி வந்தது. பரவாயில்லையே, நான் வந்த நேரம் பார்த்து தந்தி வந்திருக்கு. ஆமா, நீங்க எங்க இருந்து வரீங்க? இந்த ஊர்ல கொஞ்ச நாள் தங்கி புதுசா ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கலான்னு வந்தேன். ஹோட்டல் எங்க இடம் கிடைக்கல, அப்ப உங்க ஞாபகம் வந்தது. அப்படி பாத்துட்டு போலாமேனு வந்தேன். என்னது பாத்துட்டு போலாம்னா? நல்லா இருக்கேன். நீங்க எங்கதான் தங்கணும்? இது உங்க வீடு, நீங்க கொடுத்த வாழ்க்கை. போதும் போதும். மாடியில இருக்க கெஸ்ட் ரூம் அம்மாவுக்கு ரெடி பண்ணு. அதுக்கெல்லாம் ஒரு நொடியில ரெடி பண்ணிடுறேன். அம்மா உங்களை பத்தி நினைக்காத நாளே கிடையாது. பொழுது விடுஞ்சு பொழுது போனா உங்க பேச்சுதான். ராத்திரில தூக்கத்துல கூட ஏதோ ஒரு பேரை சொல்லியில புலம்புவாங்க. ராணி? ராணி ஸ்ரீராமலிங்கம் எழுதுற மாதிரி ராணி 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 ராணின்னு புலத்திக்கிட்டே ஜபிச்சுக்கிட்டே இருப்பாங்க. மேடம் ஒரு ஷீட் கொடுக்கறீங்களா? அட நீங்களா? நீங்க எப்படி இங்க? அது வாங்க, மோதிரத்தை தேய்ச்சங்க, பூதம் வந்துச்சுங்க, மதுரைக்கு போகணும்னு சொன்னீங்க, கொண்டு வந்து விட்டுடுச்சுங்க. நல்லா ஞாபகம் வச்சிருக்கீங்களே. ஞாபகம் வச்சுக்க வேண்டியதை மறக்க மாட்டேங்க, மறக்க வேண்டியது ஞாபகம் வச்சுக்க மாட்டேங்க. சொந்த வேலையை அந்த ஊருக்கு வந்தேன். ஆமா, நீங்க ட்ரிச்சுக்கு போறதா சொன்னீங்க? அது அது வந்துங்க, எனக்கு இந்த ஊர்லயே வேலை கிடைச்சிருக்குங்க. என்னங்க வேலை? பழக்கம் இல்லாத ஆம்பளை கிட்ட அவன் வேலையையும், பழக்கமான ஆம்பளை கிட்ட அவன் ஜாதியும் கேக்குறது ரொம்ப தப்பு. ஐயோ ரொம்ப நல்லா சிரிக்கிறீங்களே. கடவாப்பல் வரைக்கும் கரெக்டா தெரியுதுங்க. பல்லுங்க பச்சரிசி சாதம் மாதிரி பளிச்சுன்னு இருக்குங்க. ஆமா, என்ன பேஸ்ட்ங்க யூஸ் பண்றீங்க? மூலிகோ. அப்படி ஒரு பேஸ்ட் இருக்குங்களா? மூலிகையினால தயாரிக்கப்பட்டது, அதனால அதுக்கு பேரு மூலிகோ. ஓ, உங்க அப்பா நாட்டு வைத்தீங்களா? இல்லைங்க. அப்பாவே இல்லீங்களா? ஐயோ பாவம், எனக்கு அப்பா இருக்காருங்க. உங்க அப்பா என்னங்க வேலை பாக்குறாரு? என்ன வேலை பண்ணலாம்னு சதா யோசனை பண்ணிட்டு இருப்பாருங்க, அதுதான் வேலை. ஐயோ சும்மா சிரிக்காதீங்க, உங்க சிரிப்ப பார்த்தா என் மனசுக்கு என்னவோ மாதிரி இருக்குங்க. என்னமோ மாதிரினா? வேணாங்க விட்டுருங்க. நீங்க கிளறி நான் உளறி அப்புறம் நீங்க சட்டையை பிடிக்க எதுக்குங்க பம்பு? விட்டுருங்க. பரவாயில்ல சொல்லுங்க. நான் ஒரு முடதுங்க, போதுங்களா? போதலிங்க. நீங்க கொம்பு தேனுங்க, இப்போ அது புரியுதுங்களா? இந்த பொம்பளைகளை இப்படித்தாங்க, புரிஞ்சத புரியலேம்பாங்க, புரியாத புரிஞ்சதும்பாங்க. புரிஞ்சு புரியாம இருக்கு, படிச்சு சொல்லிடுங்களே. சொன்னா போலீஸ கூப்பிட மாட்டீங்களே? உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் கட்டிக்கிட்டா உங்களை இல்லைங்க, மன்னிச்சிருங்க, உங்களை மாதிரி ஒரு பொண்ணை கட்டிக்கணும்னு ஆசைங்க. ஆஹா 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 ஆஹா
பலகையில் கண்டே சங்கீதத்தின் தாளாட்டை கேட்டே சப்தஸ்வரம் புன்னகையில் கண்டே சங்கீதத்தின் தாளாட்டை கேட்டேன் நடமாடும் கலைக்கூடம் விழிஜாலத்தில் உருவானதோ விழிஜாலத்தில் உருவானதோ என்ன பிசினஸ் பண்றாருன்னு கேக்குறேன். அதெல்லாம் ஒண்ணும் சொல்லிக்கிற மாதிரி இல்லீங்க. என்ன செய்யறாரு மனுஷன்,
நான் அவர்கிட்ட வேலை செய்யறேன் அவ்வளவுதான் உங்க ஃப்ரெண்ட் நல்லதா பேசுறாரு நீங்க பேசிட்டுங்க நான் வரேன் பேப்பர் நீங்க சேத் மதன்லால் பேரை சொன்னதும் அந்த பொண்ணோட முகம் சேஞ்ச் ஆனத கவனிச்சிங்களா நான் பொம்பளைங்க முகத்துல ஒத்து பார்க்கற வழக்கம் இல்லைங்க ஆமா உங்க சேத் என்னென்னமோ பிசினஸ் பண்றதாக சொன்னீங்களே அவர் அப்படி என்னதான் பண்றாரு இப்படி கேட்டாக்க உடனே நான் தெரிஞ்சது பூரா சொல்லிடுவேன்னு பாக்குறீங்க அதான் நம்ம கிட்ட நடக்காது அதுக்கெல்லாம் வேற ஆட பாருங்க இப்போ ஐஸ்கிரீம் சாப்பிடுங்க ஆமா ரஞ்சிதா என்ன விசேஷம் இந்த பக்கம் வந்திருக்க அதிகாரம் கொடி வெட்டிக்கிட்டு பறக்குத இவர் கேட்டவொன்னு நான் பதில் சொல்லிடணுமே பெரிய மனுஷன் இவரு நான் பெரிய மனுஷன் சொல்லிக்கிட்டேன் பெரிய மனுஷன் சொல்லிக்க எனக்கு என்ன அருகது இருக்கு நான் கள்ளக்கடத்தல் செய்யறனா சாமி செல்ல திருடி விக்கறனா ஒரு கள்ள சாராயமாவது காச்சறனா ஒண்ணே இல்ல நான் எப்படி பெரிய மனுஷன் ஆக முடியும் நல்லா பேசுறியா நீ வேற என்னத்த கண்ட அது சரி இந்த சேட்டு கிட்ட எப்படி அந்த சிக்கனே நீ தலை எழுத்து வேற வேலை கிடைக்கல இங்க வந்து சேர்ந்தேன் அது போகட்டும் ஏயா இவ்வளவு பெரிய பங்களாவுல நீ மட்டும் தனியா வரக்க வேற எந்த மடைய எங்க இருப்பான் நான் ஒண்ணு சேட்டு ஒண்ணு ரெண்டு மடைய அவ்வளவுதான் அது சரி ஏயா சேட்டு ஒரு பொட்டில विषय கேடா சென்ட் சென்ட் அடிக்கி வச்சிருக்கறாரே அந்த இடத்துக்கு ஆயிச்சிட்டு போவேன் ஒவ்வொரு சென்ட் பாட்டில எடுத்து பார்க்கலாம் உடம்பல போட்டு வாசனை பார்க்கலாம் நாலு சென்ட் பாட்டில் வீட்டுக்கு எடுத்துட்டு போலாம் அங்க போய் 10 நாள் யூஸ் பண்ணலாம் வீடே சும்மா கமகமான வாசனை அடிக்கும் அதுக்கு அப்புறம் பேர் அடப்பா பேசிக்கிட்டே இருக்க குடுத்தாதானே போட்டு பார்க்கலாம் வீட்டுக்கு எடுத்துட்டு போலாம் அப்படி வா நம்ம வழி இதான் நம்ம கிட்ட மத்தவ வழிக்கு என்னைக்கு நாம மாட்டோம் மத்தவங்க நம்ம வழிக்கு வரணும் இப்போ வா சென்ட் சென்ட் பாட்டில எங்க அடிக்கி வச்சிருக்கறாருன்னு காட்றேன் உனக்கு எத்தனை சென்ட் பாட்டில் வேணுமோ அத்தனை எடுத்துக்க வா उन्मे அனாவசியமா புரியாத விஷயத்த கண்ணு காது மூக்கு வச்சு கதை பண்ணிட்டு இருப்பாங்க இப்ப நம்ம கதை என்ன அத சொல்லு ராணி வந்திருக்கிறது ஞாபகம் இல்லையா அவ இன்னும் போகலையா ஆமா ஏதோ ஒன்னு ரெண்டு நாளுன்னு மரியாதை கிட்டங்க சொல்லிட்டேன் அதான் சாக்குன்னு பரமந்தா பாத்துட்டேன் நானும் ஆரம்பத்துல இருந்தே பாத்துட்டு இருக்கேன் எப்படியோ நம்ம இன்பத்துக்கு இறைஞ்சல் வந்துகிட்டே இருக்கு உதயல் நான் இருக்கிற இடத்த பத்தி பயப்படுறேன் அதை எடுத்து வரவன் தான் பயப்படுவான் நான் எதுக்கும் கவலைப்படமாட்டேன் இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இந்த அண்டர்கிரவுண்ட் வாழ்க்கை கழிச்சு போச்சு அடுத்தவன் கொள்ளையில இருக்கிற முல்லையே இன்னும் எத்தனை நாளைக்கு தான் திருட்டுத்தனம் அனுபவிக்கிறது பயம் ஒரு பக்கம் பாவம் ஒரு பக்கம் அவ்வளவுதான் இந்த முல்லை உங்க கொள்ளைக்கு வந்துருச்சுன்னா சொல்ல விட்டுச்சு ஆனா எப்படி இன்னும் கொஞ்ச நாள்ல விவாரத்தை பண்ணலாம் இருக்கேன் வெரி குட் ரொம்ப சௌகரியமா போச்சு அந்த நல்ல நாளே நான் அவளோடு எதிர்பார்க்கிறேன் ஆனா எப்போ இந்த நேரத்துல அது முக்கியமா வேற சொல்லி தெரிவதில்லை மன்மத கலை இப்படி ஒரு பொண்ணா அப்பா அம்மாவை பத்தி தெரிஞ்சுக்கிற வரைக்கும் நான் தங்கறதுக்கு அது ஒரு நல்ல இடம் நினைச்சிருந்தேன் இனி உடனே அங்கிருந்து போயாகணும் அவசரப்படாதீங்க நீங்க அங்க தங்கி இருந்தீங்கன்னா தான் சேட் மதன்லால பத்தி இன்னும் சில உண்மைகளை நான் தெரிஞ்சுக்க முடியும் மதன்லாலுக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம் அது அப்புறம் சொல்றேன் நீங்க அங்க இருந்தீங்கன்னா எனக்கு ரொம்ப உதவியா இருக்கும் பிளீஸ்
ஏன் லேட்டன் ஃபோன் பண்ணி கேட்டியா? ஏமா இப்பதான நீங்க ஸ்டேஷன்ல போய் பாத்துட்டு வந்தீங்க, நானும் ஃபோன் பண்ணி வச்சேன். என்ன சொன்னாங்க? ஆ சொன்னாங்க, ஒரு பாசு மாடு எரும மாட்ட பார்த்து சீ எரும மாடேன்னு சொல்லிடுச்சான். உடனே ரோஷன் தாங்க முடியாத எருமை தண்டவாளத்தை தலையை கொடுத்து தற்கொலை பண்ணிக்கிடுச்சான். அதனாலதான் ரயில் தாமதம். ஏண்டே அவர் இன்னும் வரலன்னு நான் துடிச்சிட்டு இருக்கேன், உனக்கு விளையாட்டா இருக்கா? என்ன பண்றது, வாடி போன செடி தண்ணிக்காக ஏங்கி தவிக்கிற மாதிரி கட்டுன கணவனோட வரவை எதிர்பார்த்து கால் கெடுக்க நீங்க நிக்கிறது எனக்கு புரியுது. அது அந்த எரும மாட்டுக்கு புரியலையே, புரிஞ்சிருந்தா தண்டவாளத்துல தலை கொடுக்குமா? அதுவும் நம்ம ஐயா வர்ற ரயில பார்த்து. நீங்க ராணி இல்ல? ஆமா. இப்ப வந்தீங்க? வந்து ஒரு வாரமாச்சு. ஆமாங்க, ஏதோ பிசினஸ் விஷயமா வந்திருக்காங்க, இங்கதான் தங்கியிருக்காங்க. குட், வெரி குட். நீலா நீ நல்லா இருக்கீங்க? ஐயோ எப்படிங்க நல்லா இருக்க முடியும், ஐயா வடகோடியில அம்மா தென்கோடியில இடையில நான் ஒருத்தி. அம்மாவுக்கு ஆறுதலும் தேறுதலும் சொல்லி சொல்லியே எனக்கு அஞ்சு வயசு அதிகமா போச்சு. பகல்ல நிம்மதி இல்ல, ராத்திரில நித்திரை இல்ல, 24 மணி நேரமா பள்ளி அறதான். ஐ மீன் பூஜை அற. பூஜை அறங்க. உங்க நினைப்புல பாவ ரெண்டு சுத்த அழிச்சு போயிருக்காள் தெரியல? நீ அழிச்சுதான் போயிருக்க. ஏன் லீலா சரியா சாப்பிடுறது இல்லையா? அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. எங்க எங்க சாப்பிடுறது? பாலுங்க கண்டதடி, கிளியே படுக்கை நொந்ததடி அப்படின்னு சும்மாவா பண்ணாரு பாரதியார். கத்திரிக்காய் கூட்ட பார்த்தா ஐயோ இது அவருக்கு பிடிக்குங்க, கருவேப்பிலை துவையில பார்த்தா ஐயோ இது அவருக்கு ரொம்ப பிரியமாச்சுன்னு சொல்லி சொல்லியே எல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டாங்களே. எத்தனை நாள் பசி, எத்தனை நாள் பசி. ஆண்டவனுக்கு தான் விழிச்சான். என் மேல உனக்கு அவ்வளவு அன்பா? அதையும் கேக்குறீங்க? உங்களை பிரிஞ்ச வேதனை ஒரு பக்கம், பிறகதாபம் மறுபக்கம். இருக்காதா பின்ன? 20 வருஷமா அன்பையும் பாசத்தையும் அள்ளி கொட்டி அபிஷேகம் பண்ணி வளர்த்த அப்பா அம்மாவையே பொண்ணுங்க பிரிஞ்சிடுறாங்க. நேத்து வந்த புருஷனை ஒரு நிமிஷம் கூட பிரிய முடியாம தத்தளிச்சு தாளம் போடுதுங்களே, அதுக்கு பேர் என்னவா? கரெக்டா சொன்ன, அதனாலதான் பெண்ணுக்கு பெருமை. அதுலயும் உங்க மனைவியால பெண் குலத்துக்கே பெருமை. இன்னும் விளக்கமா சொல்லணும்னா இன்னொரு வார்த்தை பேச விடுறேன். ஆமா நீங்க பேசுங்க, ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்காரு. நான் போய் பாத்ரூம்ல ஏசியை போட்டுட்டு பெட்ரூம்ல ஹீட்டர் போட்டுறேன். வர்றது பாத்ரூம்ல ஏசி போடுறதுக்கா? பாத்ரூம்ல யாராவது ஏசி போடுவாங்களா? ஏன் உள்ளாருங்க, அவங்க பேசிட்டு வாங்க. இப்படி எல்லாம் உன்ன தொட்டி எவ்வளவு நாளாச்சு? நீங்க எத்தனையோ பேரை தொடரவராச்சு. எனக்குன்னு உரியவளை தொடும் போது மட்டும்தான் நான் ஒரு சாதாரண மனுஷன், மத்த பெண்களை தொடரப்போ நான் ஒரு டாக்டர். மை டியர் டாக்டர், இந்த நோயாளிக்கு என்ன மருந்து கொடுக்க போறீங்க? உனக்கு என்ன நோய் புரியல? வாங்க சொல்றேன். அட சேட்டு வீட்டுல என்னன்றது இங்கிலீஷ்ல சொல்லம்மா. உனக்கு இங்கிலீஷும் தெரியல ஒண்ணு தெரியல. உன் பேர் என்ன? சந்திராவா? ஆ சந்திரா, உங்க பிள்ளைய ஜெயில போட்டாங்கன்றதுக்காக சேட்டு பணம் கொடுத்து கேஸ் நடத்தலமா? நல்லா இருக்குது நியாயம் மா சந்திரா? நீங்களும் உங்க பையனும் சேர்ந்து பண்ற அக்கிரமத்துக்கு எல்லாம் ஊர்ல இருக்கிற அயோக்கியங்கிட்ட எல்லாம் பணம் வசூல் பண்றீங்க, அதுக்கு வேற ஆளை பாருங்க. பெய்க போன. ஹலோ பார்க் ஃப்ரெண்டு, வாங்க 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 உட்காரு. என்ன தேடி வீட்டுக்கு வந்துட்டீங்க? நம்ம சேட்டுக்கிட்ட ஒரு பிசினஸ் விஷயமா பேசணும். உங்களை பிடிச்ச விஷயம் நடக்குன்னு வெளியே பேசிக்கிறாங்க. என்ன பத்தி அப்படியே பேசுறாங்க வெளியில? இப்படி எல்லாம் எனக்கு ஐஸ் வச்சா நான் அதுல மயங்கி போய் இங்க நடக்கிற வியாபாரத்தை பத்தி எல்லாம் எல்லா விவரத்தையும் உளறிடுவேன்னு பாக்குறீங்க, அதுக்கு வேற ஆளை பாருங்க. அத சொல்லல சார், நம்ம சேட்டுக்கிட்ட வெளிநாட்டு வைரங்க ரொம்ப சீப்பா கிடைக்கிறதா கேள்விப்பட்டேன். இந்த மடையம் சொன்ன இந்த வைரம் மட்டும்தான் கிடைக்குதாமா? இங்க வேற என்ன சார்? வேற என்ன வேணும்? வாட்ச் வேணுமா, ரேடியோ வேணுமா, டேப் ரெக்கார்டர் வேணுமா, கேமரா வேணுமா, மோட்டர் கார் வேணுமா, டெலிவிஷன் வேணுமா, என்ன வேணும் சொல்லுங்க. காலையில சொன்னீங்கன்னா சாயங்காலம் கொண்டு வந்து நிறுத்துவோம் சார். எப்பேற்பட்ட இடம் இது, வைரம் மட்டும் கிடைக்கலாம். என் மரம் முளர்னா அது கொண்டு எங்கிட்ட சொல்லுங்க. இவ்வளவு பெரிய பிசினஸ் பண்றீங்க, வீட பார்த்தா ரொம்ப பழசா சின்னதா இருக்கு. இது இது பழைய வீடு, சின்ன விட மூச்சுக்காரங்க சார். தெரியாம தானே சொல்றேன்? தெரியாம சொல்ல கூடாது சார், தெரியலன்னா கேட்கணும். என் கூட வாங்க, வீடு முழுக்க சுத்தி எல்லா இடத்தையும் பார்க்கலாம், ஒவ்வொரு விஷயத்தையும் காட்டுறேன். இதெல்லாம் புரியல என்ன விவரம் கேளுங்க, நான் வழக்கமா சொல்றேன். அதுக்கப்புறம் சொல்லுங்க, இது புது சாப்பாடு சாப்பாடு சார் சிரிச்சாங்க. இதுக்கு தான் சார் உங்களை பிடிச்ச காட்டுங்க. இது ஒழுங்கு, இதான் நம்ம கையில நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். மத்தவன் வழிக்கு என்னைக்கு நான் வரமாட்டேன், நம்ம வழிக்கு தான் மத்தவன் வந்தாரு. இப்ப என் வழிக்கு வரீங்க, வாங்க எல்லாம் காட்டுறேன்.
கணவர் மனைவி ரொம்ப நாள் பிரிஞ்சிருந்தா காரம் விகாரம் ஆயிடும், சாரம் அபச்சாரம் ஆயிடும். என்ன லீலா? என்ன செய்யறது? என் உத்தியோகம் அப்படி. உத்தியோகம் எப்படி வேணாலும் இருக்கலாம், ஆனா வாழ்க்கை இப்படித்தான் இருக்கணும்னு பெரியவங்க வகுத்து வச்சிருக்காங்க. ராமன் இருக்கிற இடம் அயோத்தியன்னு சொல்லிருக்காங்களே தவிர சீதை இருக்கிற இடம் சொல்லலையே. ஆமா, இந்த காலத்து ராமர்கள்லாம் அயோத்தியிலயா இருக்கிறாங்க, அமெரிக்காவிலயும் ரஷ்யாவிலயும் இருக்காங்க. அங்கெல்லாம் நம்மளும் போயிட முடியுமா? எங்க இருந்தாலும் சரி, கணவன் இருக்கிற இடம் தான் மனைவிக்கு சொர்க்கம். இல்ல லீலா? நிச்சயமா. எங்க உங்க காலில் உழுந்துத? உழுந்து என்ன பண்றது? ஐயா உத்தியோகம் பாக்குறதே ஏர் முனையில இல்ல போர் முனையில. யாராவது காயம் பட்டு கீழே விழுந்தா டாக்டர் கத்தி எடுத்துட்டு போவாரா இல்ல கட்டணம் எடுத்துட்டு போவாரா? சிறகடிச்சு பறக்க துடிக்கிற ஒரு இளம் மனைவிக்கு வீடு நிலமும் ஒரு பெருசா. என்ன லீலா? ஆமாமா. பரவாயில்லையே ரஞ்சிதம், ஏற்கனவே என் வைஃப்க்கு ஒரு அட்வொகேட், இப்போ நீங்க ஒரு அட்வைசர். லீலாவே, நான் நல்லா புரிஞ்சு வச்சிருக்கேன், கணவர் இல்லாம அவளால ஒரு நாள் கூட தனியா தூங்க முடியாது. ஐ மீன், உங்க மேல அவ்வளவு பிரியம். ஏதோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன், அப்புறம் உங்க இஷ்டம். நீங்க இவ்வளவு தூரம் சொல்றப்போ நிச்சயமா கவனிக்கிறேன். என்ன கவனிப்பீங்க? நீங்க பாட்டுக்கு மருந்து பட்டி எடுத்துக்கிட்டு மரம் மேல போயிடுவீங்க, அப்புறம் அம்மா எல்லாம் ஒண்டியா கடந்து கஷ்டப்படணும். டோன்ட் வரி, இந்த தடவை என் வைஃப் இல்லாம காஷ்மீருக்கு நான் கண்டிப்பா போக மாட்டேன். ஏன் லீலா, சந்தோஷம் தானே? இல்ல, எனக்கு சந்தோஷம் இல்ல, சந்தேகம். எனக்கு அம்மா சேர்த்துக்கு உங்களுக்கு இருக்கிற அந்த தெய்வீக காதல் ராணியை எப்படியோ தெரிஞ்சு போச்சு. அதனால்தான் சுத்தி விலகி என் சொந்த விஷயத்தை தலையிட்டான். அவ பேச்சு கேட்டுட்டு அவரும் என்ன காஷ்மீருக்கு கூட்டிட்டு போய் வரப்பட இருக்கேன். அம்மா அம்மா போகாதீங்கம்மா, போகாதீங்கம்மா. இந்த வசதியும் வாட்டமும் அங்க உங்களுக்கு வருமா? இந்த குமாரத்தை விட்டுட்டு அந்த குளிர்ல போய் எப்படிமா இருப்பீங்க? வேண்டாமா. பயப்படாத, என் உயிரே போனாலும் உன்னை விட்டும் போமாட்டேன், இந்த ஊரை விட்டும் போமாட்டேன். அப்படி சொல்லியா ராஜா? பாவம் சேட்டு, ஒண்ணும் தெரியாத பச்சை குழந்தை மாதிரி உங்களுக்காகவே ஊரை விட்டு ஊரு வந்து வாடகை வீட்டுல தங்கிக்கிட்டு எடுப்பு சாப்பாட்ட சாப்பிட்டு வைத்தியம் கெடுத்துக்கிட்டு எவ்வளவு தியாகம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவருக்கு துரோகம் நினைக்கிறது மகா பாவம். ராணிய முதல்ல வீட்டை விட்டு வரட்டவா, இல்லைன்னா ஆபத்து. தங்குறதையும் தங்கிக்கிட்டு திங்குறதையும் தின்னுக்கிட்டு வத்தியில வைக்கிற இருக்கட்டும், கிளப்பிடுவோம். சாப்பாடுல இந்த உமர்கையம் படம் ஏது வாணினியா? அது வந்துங்க நம்ம ராணியில ராணி அது கொண்டாந்து கொடுத்தது. ஓஹோ, கணவன் பிரிஞ்சிருக்கிற மனைவிக்கு காதல் ஏக்கத்தை உண்டாக்குறதுக்காகவா? குட் செலக்ஷன் கன்றாணி. அவங்க உங்க புத்திக்கு தகுந்த மாதிரி தானே எதையும் பொறுக்க எடுப்பாங்க. புரியலையே. உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு நினைச்சேன், சொல்லாம இருக்க முடியல. புருஷங்கிட்ட எதையும் மறைக்க கூடாதே, அதனால்தான் இந்த கசப்பான உண்மையை சொல்ல வேண்டியதா இருக்கு. என்னது? அந்த ராணி நல்ல பொண்ணு இல்லைங்க. அப்படின்னா? நடத்த கேட்டாளாம், அவங்க அப்பா பல தடவை கண்டிச்சோம், திருந்தல, கடைசியில வீட்டு விட்டே வரத்திட்டாரா? நம்பவே முடியலையே. இந்த உலகத்துல யாருங்க நம்புறது? ஏதோ கல்யாணத்துக்கு உதவி செஞ்ச பொண்ணாச்சேன்னு வீட்டை தடை சொல்லிட்டாங்க, அப்புறம்தான் விஷயமே தெரிஞ்சது. சரிதான், கல்யாணம் ஆக வேண்டிய வயசுல ஒரு பெரிய இடத்து போனி இப்படி கண்டபடி அமைஞ்சுகிட்டு இருக்காளேன்னு நினைச்சேன். அப்படியா விஷயம்? அது மட்டும் இல்லைங்க, என்ன கூட காஷ்மீருக்கு அழைச்சிட்டு போக சொல்லி உங்களை வற்புறுத்தினா இல்ல. ஏன் தெரியுமா? எனக்கு எப்படி தெரியும்? நம்ம ஆஸ்திகள் கவனிச்சுக்க வேற ஆள் இல்லைங்கறத தெரிஞ்சுக்கிட்டா. நான் உங்களோட காஷ்மீருக்கு வந்துட்டா அவ இங்க இருந்து ஆட்டம் போடலாம் இல்ல, அதுக்காக தான். கரெக்ட். இல்லன்னா அவளுக்கு ஏன் அவள் அக்கறா? சோ அவ உன்னை இங்க இருந்து கிளப்புறதுக்கு முயற்சி பண்றா. Am I right? Absolutely right. இப்ப அவளை எப்படி கிளப்புறதுதான் தெரியல. இதுல என்ன தயக்கம்? அம்மா தாயே, இது நல்ல குடும்பம், இங்க உன் வேலையை காட்டாதே புறப்படன்னு மூஞ்சில அடிச்ச மாதிரி நானே சொல்லிடுறேன். வேண்டாங்க, அவகிட்ட நீங்களும் பேசணும். நம்மளை பிரிக்கிறதுக்காக என்னை பத்தி உங்ககிட்ட தப்பா சொன்னாலும் சொல்லுவா. அவ என்ன சொன்னாலும் நீங்க நம்ப மாட்டீங்க எனக்கு தெரியும். இருந்தாலும் அவ உங்களை பாக்குற பார்வையே சரியில்லை. உங்களுக்கு புரியல? நான் ஒரு டாக்டர், உடம்புல இருக்கிற வியாதிகளை தெரிஞ்சுக்க முடியுமே தவிர உள்ளத்துல இருக்கிற கெட்ட எண்ணங்களை எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? ஆமா பாவம், நீங்க ஒரு பச்சை குழந்தை. இப்படியே சொல்லி பாலை கொடுத்தா நேமத்திடலாம்னு நினைக்கிறியா?
சமயம் வரும்போது உங்களுக்கே புரியும். டவுலி, என் மேல உங்களுக்கு எவ்வளவு அன்பு? இது என்ன எகிப்து பேரடையை கிளியோபாட்ராவுடைய கிரீடம் வேணுமா, முந்தாசுடைய மோதிரம் வேணுமா, இல்ல நூர்ஜஹானுடைய நெக்லஸ் வேணுமா, எது வேணும்? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் ஐயா, நீங்க எப்பவும் எங்க அம்மா கூடவே இருந்தா அதுவே போதும். அது சரி, பாம்பேல ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் கட்டுறதா சொன்னீங்களே, என்ன அடுத்த மாசம் அத்திவாரம், அது அடுத்த வருஷம் ஓபனிங் செரமனி, நீ தான் கட் பண்ண போற ரிப்பன். என் பார்ட்னர்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. பார்ட்னர்ஸ்? எஸ், ஆல் ஃப்ரம் மிடில் ஈஸ்ட். அவங்க தான் இதை உனக்கு கொடுத்தாங்க. ரத்னம், ரத்னம் போறே. ரத்னம் இல்லீங்களா? அரே உன் முட்டா ரத்னம் ஊர்மே போறான், இவருக்கு கேவாரா? என்னமே பாத்துக்கிட்டே நிக்குது, இவருக்கு என்ன வேணும்? எனக்கு தெரியலையா, நான் மங்களங்க, மங்களா? அரே ஏன் மங்களம்? நீங்க தாலி கட்டின மனைவிங்க. அரே சைதா, நம்மளுக்கு இன்னும் கல்யாணமே ஆகல. மாலோ, கல்யாணம் பண்ண வேண்டிய வயசுல நமக்கு ஒரு பொண்ணு இருக்குதுங்க. அரே படா சோக்கி, தும் அட்ரஸ் மாறி வந்துட்டான். நம்ம முதல்ல பாம்பே மேக இதர் பிசினஸ் காயா. இப்ப நீங்க இருக்கிற நிலைமையில என்ன உங்க மனைவின்னு சொல்றது உங்களுக்கு கேவலமா தான் இருக்கும். இருந்தால் இந்த வீட்டுல எனக்கு ஒரு வேலைக்காரங்கிற இடத்தையாவது கொடுங்க. உங்க முகத்தை பாத்துக்கிட்டே எனக்கு காலம் சொல்லிடுறேன். அரே தும் கலாக்கா பண்றான், தும் இடத்தே ஜாயானே மா ஊர்காக்கு புலாத்தா. உங்களுக்கு மனசாட்சின்னு ஒண்ணு இருந்திருந்தா என் நிலைமை பார்த்து அதுக்காக இருக்கும். உங்களுக்கு அது இல்லை, நான் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேங்க. நான் வரேன். யாருன்னு தெரியாத ஒருத்திக்கு இவ்வளவு பணம் எதுக்காக கொடுக்கறீங்க? அது வந்து நிம்படை பார்த்தா ரொம்ப பாவமா இருக்கு, பொண்ணு வேற இருக்குன்னு சொல்ற, செலவுக்கு வச்சுக்கோ. நான் செய்த பாவத்தை இந்த பணம் போய்க்கிறாருங்க. இவ்வளவு காலமா உங்க பணத்தை நம்பியா நான் வாங்கிட்டு இருந்தேன். என்னைக்காவது ஒரு நாளைக்கு என் கணவரை பார்க்க மாட்டமான ஏங்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு என் கண் குளிர பாத்துட்டேங்க, அது போதும். உங்க கதை அப்படியா? ஆமாங்க, என்ன பெற்றவங்க மதுரைக்கு பக்கத்துலதான் இருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். அதனாலதான் நான் இங்க வந்தேன். இங்க தெரிஞ்ச உங்க வீட்டுல தங்கியிருந்தேன். அப்பப்பா அங்க நடக்கிற அக்கிரமத்தை தாங்க முடியல, அதனால வெளியில வந்துட்டேன். அப்படி அங்க என்னங்க நடக்குது? அத நான் அப்புறமா சொல்றேன். இப்ப எனக்கு தங்குறதுக்கு ஒரு இடம் வேணும். நீங்க விரும்பினா இங்க என்னோட தங்கிக்கலாம், உங்க இஷ்டம். ஓகே, வாங்க போலாம். என்னமாச்சு? ஒண்ணு இல்லம்மா, மயக்கமா இருக்கு. நீங்க எங்க போன? உங்க வீடு எங்க இருக்கு? வைக பாலத்துக்கு பக்கத்துல இருக்கு, குடிச்சிலதம்மா இருக்கிறேன். வாங்க என் கார்ல போலாம். மெதுவா அம்மா. நீ நல்லா இருக்கணும், உன்ன மாதிரி உள்ளவங்களை உபசரி கூட முடியாத நிலைமையில இருக்கு. பரவாயில்லம்மா, உடம்ப நல்லா பாத்துங்க, நான் போயிட்டு வரேன். கொஞ்சமா முத முத என் குடிசைக்கு வந்திருக்கிறேன். ஒரு வாய் பச்சை தண்ணி கூட குடிக்காம போக கூடாது. இவர் யாருமா? என் கணவர். உங்க கணவர்? ஆமா, இந்த மஞ்ச கைத்துக்கு சொந்தக்காரர் தான். இப்ப எங்க இருக்காரு? இதே ஊர்ல தான் இருக்காரு. என்ன செஞ்சிட்டு இருக்காரு? ரொம்ப
வீட்டு பக்கமே நான் போகல. வயசு வந்த பொண்ணு தனியா இருக்க கூடாதுன்னு
ஊர்ல இருக்கிறவங்கெல்லாம் ஒன்னா சேர்ந்து இவர் எனக்கு கட்டி வச்சாங்க. கல்யாணத்துக்கு முன்னாடியே கண்டபடி தெரியவர் கள்ளக்கரத்தில் திருட்டு குடி எல்லா கெட்ட பழக்கமும் அவருக்கு இருந்தது. இதெல்லாம் தெரிஞ்சிருந்தும் அவரை நான் கட்டிக்கிட்டதுக்கு காரணம் எப்படியாவது அவரை திருத்திடலாங்கிற நம்பிக்கைதான். அவர் திருந்தவே இல்லை. வழக்கம் போல ஒரு திருட்டு கேஸ்ல போலீஸ் அவரை பிடிச்சிருச்சு. ஆனா அந்த போலீஸ் கிட்ட இருந்து அவர் எப்படியோ தப்பிச்சு ஓடிட்டார். கெட்டு ஓடி போன மனைவி திரும்பி வந்தா எந்த கணவரை ஏத்துக்க மாட்டான். ஆனா கெட்ட அழிஞ்ச கணவன் எப்ப திரும்பி வந்தாலும் எந்த மனைவியும் ஏத்துக்குவான் இல்லையாமா? அது மாதிரிதான் அவருக்காக நான் காத்துக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு என் சொந்தக்கார பையன் ஒருத்தரை பார்க்க போன இடத்துல எதிர்பாராத விதமா அவரை சந்திச்சு. உங்களை பார்த்ததும் அவர் என்ன சொன்னாரு? நீ யாருன்னு கேட்டார். அடப்பாவி. பாவி அவர் இல்லம்மா, நான் தான். உங்களுக்கு குழந்தை இருக்குன்னு சொன்னீங்களே, ஆனா பொண்ணா? பொண்ணுதான். அவளும் உங்க அப்பா மாதிரியே தான். என் பேச்சு கேட்கறதே இல்லை. யாரோ ஒரு காளி பையன் கூட சேர்ந்து சுத்திக்கிட்டு இருக்கிறான்.
Fantastic.
சரியான பதில் சொல்லு. தெரியாது தெரியாது என்னமோ தெரியல வர வர எனக்கு ஞாபகம் வருது ஜாஸ்தியா போச்சு ஒண்ணு கிடக்க ஒண்ணு வளர்கிட்டே இருக்கேன் இப்ப ஞாபகம் வந்துருச்சு இப்ப நான் கரெக்டா சொல்றேன் பாருங்களேன் ஐயா சேட்டு ஒரு நாள் அந்த டிரான்ஸ்லேட்டர் கொண்டாந்து அங்க ஃபிட்ட பண்ணி அப்ப அந்த முண்டை ஏதோ ஞாபகம் வருதுல தொப்பி அங்க வச்சுட்டு போயிருக்குது அதை இந்த முண்டை ஏதோ ஞாபகத்துல பீரோல எடுத்து வச்சிருக்கு தப்பு என் மேலதான் அம்மா விட்டுடுங்க என்ன வேணா சுட்டுடுங்க அப்படியா லீலா அப்பா ஒரு நிமிஷத்துல ஆளே மாறிட்டீங்களே நான் ரொம்ப பயந்துட்டேன் எங்க அப்பா ஒரு மேஜர் ஜெனரல் நான் படிச்சதெல்லாம் மிலிட்டரி ஸ்கூல்ல ரொம்ப டிசிப்ளினா வளர்ந்தேன் வாழ்ந்தேன் அதனாலதான் ஒரு சின்ன தவற கூட என்னால தாங்கிக்க முடியாது நான் உணர்ச்சி வசப்பட்டுட்டா இந்த உலகமே எதிர்த்தாலும் பயப்பட மாட்டேன் புரிஞ்சுக்கிட்டீங்களா இனிமே நீங்க எச்சரிக்கையா இருக்கணும் உனக்கு நான் சொல்றதா எனக்கு நீ சொல்றதா சரியான சமயத்துல நீ மட்டும் வரலன்னா எங்கேயோ வெடிக்க வேண்டிய துப்பாக்கி குண்டு இந்நேரம் இங்க வெடிச்சிருக்கும் Really, I'm very sorry. நடக்க கூடாது இந்த நிகழ்ச்சிக்கு நாளைக்கு நம்ம கல்யாண நாள்ல ஈடுபட்டுறேன் யாரும் வேண்டாம் நம்ம வெட்டிங் டே ஏற வச்சு நாம மட்டும்தான் செலிப்ரேட் பண்ணணும் அதெல்லாம் நல்லது ஊரானுங்களை கூப்பிட்டா ஓசியில தின்னுட்டு ஒண்ணு கிடக்கவும் வளர்கிட்டு இருப்பானுங்க ஆமா இருக்கு இடம் கொடுத்தா படுக்க பஞ்சமா தேய்க்கிற பண்ணாட பத்துங்க கட் பண்ணுங்க ஒரு நிமிஷம் ஒரு முக்கியமான விருந்தாளியை கூப்பிட்டுருக்கேன் அவர் வரட்டும் யாருமே வேண்டான்னு சொன்னீங்க அப்கோர்ஸ் சொன்னேன் அப்புறம் யோசிச்சேன் விருந்தாளி இல்லாத விருந்தும் கூட்டம் இல்லாத விழாவும் சிறப்பா இருக்காது இல்லையா அதனால நம்ம ரெண்டு பேருக்கும் பொதுவான ஒரு ஃப்ரெண்ட் அது யார் அப்படி இட்ஸ் எ சர்ப்ரைசிங் சஸ்பென்ஸ் ஹலோ டாக்டர் ஹலோ மதன் வெல்கம் வெல்கம் விஷ் யூ எ ஹேப்பி வெட்டிங் அனிவர்சரி தேங்க் யூ ப்ளீஸ் என்ன லீலா டாக்டர் இட்ஸ் எ பிரசன்ட் ஷாக் ஐ நோ அதுக்காக தான் மதனை கூப்பிட்டேன் மதன் ஆரம்பிக்கலாமா அமித் முதல்ல கொஞ்சம் ஜூஸ் சாப்பிடுவோமே உங்களுக்காகவே காஷ்மீர்ல இருந்து ஸ்பெஷலா டாக்டர் வரவழைச்சு நம்மளே புரிஞ்சாங்கோ தேங்க்யூ என்ன இன்னைக்கு சூட்ல வந்திருக்கீங்க நம்ம பார்ட்டிக்கு போனா மட்டும் சூட்ல போறாங்க அதே மாதிரி பேச்சு மாத்துக்கலாமே நம்ம ட்ரை பண்ணா பட்டு வர்றான் இல்ல சரியா கூடிய சீக்கிரம் எல்லாமே சரியா ப்ளீஸ் யார் நீ உங்க நன்மையை நாடுறவன் எதுக்காக கிளாஸ் பறிச்ச நான் கிளாஸ் பறிக்கலன்னா எமன் உங்க உயிரிய பறிச்சிருப்பான் What do you mean? I mean, இதுல விஷம் கலந்திருக்கு இது சாதாரண விஷம் இல்ல ஒரே நிமிஷத்துல உயிரை குடிக்கக்கூடிய விஷம் ஆமா இது உனக்கு எப்படி தெரியும் மை டியர் டாக்டர் நீங்க உயிருக்கு உயிரா நேசிக்கிற உங்க உண்மை மனைவி இந்த உத்தம வீட்டுக்கு வந்தா இதுதான் நாங்க தெரிஞ்சு தெரியாம எப்படி போவோம்
ரஞ்சிதம் அப்படி இப்படி சொல்லி அவரை நம்பிச்சா நம்பிட்டாங்க நம்பன மாதிரியும் இருக்கு நம்பாத மாதிரியும் தெரியும் ஏற்கனவே அந்த ராணி அவர் மனசுல பெரிய சூறாவளி உண்டாக்கிட்டு போயிட்டா ஆம்பளைங்க மனசுல சந்தேகன்ற ஒரு சின்ன விதைய ஊன்றா அது வளர்ந்து பெரிய விஷயமாயிடுச்சு இப்ப என்ன செய்யணும் சொல்றேன் முளையிலே கிள்ளி எறியணுமா இல்ல விரிச்ச மறந்து வெட்டி சாய்க்கணுமா அவ்வளவு தூரம் காத்திருந்தா ரொம்ப டேஞ்சரா போயிடும் ஆமா திருட்டு கண்ணும் திருட்டு காதலும் என்னைக்காவது ஒரு நாளைக்கு தெரியாம போகாது அது மட்டும் இல்லைங்க இந்த தடவை நீங்க விட்டுட்டு போக மாட்டேன் காஷ்மீர் கூட்டிட்டு தான் போவேன் கமா எல்லாம் நான் பாத்துக்கிறேன் இதுக்கு என்ன செய்ய போறீங்க அதை பத்தி நீ கவலைப்படாத நாளைக்கு வேலைக்காரி ரெஞ்சிடுத்து ஏதாவது காரணத்தை சொல்லி வெளியனுச்சிரு காரணமா தான் சொல்றேன் எனக்கு என்னமோ ஒரே குழப்பமா இருக்கு யாருக்க பயமே இத பாரு இனிமே உனக்கு புருஷன் தொல்லையே இல்லாம பண்ணிடுறேன் ஓகே தைரியமா வீட்டு நம்மளுக்கு ஒண்ணும் தெரியாது இல்ல அரே சைத்தான் கே பச்சே தும் ஜூ போதா இப்போது நீ யார் எனக்கு தெரியணும் நான் சேட்டு விட்டு வேலைக்கார அரே நம்மளுக்கு வேலைக்கார ஊர் மேல போயிட்டான் நீங்கள் போய் சொல்றா நம்மளுக்கு நீ சும்மா வரான் இல்ல உள்ளுக்க நீ சொல்ல வேண்டியது சொல்லி முடி தேங்க்யூ டாக்டர் உங்களை சாகடிக்கிற இந்த திட்டத்தை தடுக்கிறதுக்காக இவங்க பின்னாலேயே வந்து கண்காணிச்சு உன் குரலை நான் இப்போ கேட்ட மாதிரி இருக்கு ஆமாங்க எனக்கு கூட பழக்கமான குரல் அடிக்கடி கேட்ட குரல் ராணி ஆமா நான் ராணியே தான் உங்க பத்தினியோட பகல் வேஷத்தை கலைக்கிறதுக்காக நான் போட்ட மார் வேஷம் இல்ல என்ன பழி வாங்கறதுக்காக நம்ம வீட்டை நுழைஞ்சி இவதான் வேஷத்தை கலந்திருக்கா அதுவும் எனக்காக கலக்கப்பட்டது அரே நிம்பளே கொன்னுட்டும் டாக்டர் சார கண்ணாலம் பண்ணிக்கலான்னு பிளான் போட்டிருக்கோம் இந்த பொண்ணு கரெக்ட் நீங்க ரெண்டு பேரும் ராணி பத்தி சொன்னதெல்லாம் உண்மை போய் மனைவி மேல இருக்க மயக்கத்துல உண்மை என்னன்னு உங்களால புரிஞ்சுக்க முடியல குடும்பத்தை கெடுக்கிற அந்த கொடியவனின் நடிப்பு உங்க கண்ணுக்கு தெரியல டாக்டர் இந்த ரெண்டு துரோகிகளால உங்க உயிருக்கு எப்பவுமே ஆபத்து இப்படி ஒரு சம்பவத்துக்கு அப்புறம் உங்க மனைவி உங்களை உயிரோட விட்டு வைக்க மாட்டான் அவளை நம்பாதீங்க டாக்டர் அவ கழுத்துல நீங்க கட்டி இருக்கிற தாலிக்கே அவ ஒரு கலங்கம் பெண்குலத்துக்கு கேவலத்தை உண்டாக்க வந்த பிசா சேக் இவ்வளவு விடாதீங்க என் கணவருக்கு விஷம் கொடுத்து கொல்ல வந்த இந்த காரிங்க போலீஸ்ல ஒப்படைக்கணும் விடாதீங்க ரோஹி இன்னும் என் ஏமாத்திரம் நினைக்கிறியா உன் கள்ளக்காதலோட குள்ளார பீரோல பார்த்ததுமே எனக்கு சந்தேகம் வந்துடுச்சு ரஞ்சிதம் உழந்தது என் சந்தேகத்தை அதிகமாக்குச்சு அதை உறுதிப்படுத்திக்கத்தான் உனக்கு தெரியாமலே இவனுக்கு போன் பண்ணி டின்னருக்கு வர சொன்னேன் விஷம் கலந்த இவன் கைக்கு விலங்கு துரோகம் செஞ்ச உன் நெஞ்சுக்கு துப்பாக்கி கொண்டும் வேணா டாக்டர் அவசரப்படாதீங்க ராணி நீ எனக்கு செஞ்ச உதவிக்கு ரொம்ப நன்றி உன் வேலை முடிஞ்சது என் வேலை ஆரம்பமாக போகுது இவங்களை நான் போலீஸ்ல ஹேண்ட் ஓவர் பண்ண போறேன் நீ போலாம் பிளீஸ் பிளீஸ் டோன்ட் மூவ் டோன்ட் மூவ் நீ பிரேத தரத்து பரிசோதனை பண்றவன் நான் உயிரோடு இருக்கிறவங்களையே கொன்னு குவிக்கவன் உனக்கு கெமிக்கல் பிரெயின் எனக்கு கிரிமினல் பிரெயின் நீ என்னை விருந்துக்கு கூப்பிட்ட போதே எனக்கு தெரியும் அதனால்தான் இந்த முன்னேற்பாடு உன்னை இங்கே வச்சு சுட்டா எனக்கு ஆபத்து அதனால உன்னை வைக்க வேண்டிய இடத்துல வச்சு முடிக்க வேண்டிய நேரத்துல முடிக்கிறேன் கொடுவோம்
கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய பொண்ணு இப்படி கண்டபடி ஊர் சுத்துற ஒரு வெக்கமானடி நான் ஒண்ணு மூர்த்து தானம்மா என்ன கல்யாணம் பண்ணிக்க போறவர் கூட நான் சினிமாவுக்கு போறேன் இதுல என்ன தப்பு எப்ப என் வார்த்தைய மதிக்காம உன் நலவுக்கு மேல் நீ ஆசைப்பட்டியோ அப்பவே நான் முடிவு பண்ணிட்டேன் நீ ஊருக்கு போற உன் பேச்ச கேட்டண்டா உன்ன மாதிரியே நானும் கட்டின துணிக்கு மாத்து துணி எல்லாமே நிக்க வேண்டியதுதான் நான் இவரை விரும்பல என்ன இந்த அலங்காரமோ ஆடம்பரமோ எனக்கு எப்படி கிடைச்சிருக்கும் இதோ தட்டி வச்சிருக்கே அழகான மாளிகை இதுல என்ன தங்க சொல்லியா அசிங்கமா இருக்கு ஓஹோ அந்த அளவுக்கு வந்துட்டியா ஏப்பா உனக்கு இதை விட்டா வேற வேலையே இல்லையா இத பாருங்க நாளைக்கு கீதாவை என் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு கூட்டி போறேன் அங்கதான் எங்க கல்யாணம் நிச்சயமாகும் அதுக்கு அப்புறம் உங்க பொண்ணை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே இருக்காது இவ என் பொண்ணு இல்லைன்னு என்னைக்கோ முடிவு பண்ணிட்டேன் எக்கறிட்டா எனக்கு என்ன எப்படியோ போங்க நீ எங்கள பாய்க்கிறது போதும் இதுக்கு தான் என்ன வர சொன்னியா வாங்க குமார் இனிமே இவள நீங்க பார்க்கவே முடியாது ஏனா அவ இங்க வர மாட்டா அம்மா நான் செஞ்சது என்ன தெரியல நான் இன்னைக்கு உங்களை பார்த்து வந்து அழைச்சிட்டு வந்தேன் ஓ ஆமா என்ன வேஷம் அதெல்லாம் அப்புறம் சொல்றேன் இப்ப போச்சே அதான் உங்க பொண்ணா அவ தான் என் வயித்துல பிறந்த பாவி அப்படி சொல்லாதீங்கம்மா விதிவசமா விலகி போன சொந்த பந்தம் எல்லாம் ஒன்னா சேர்ற நேரம் நெருங்கிட்டு இருக்கு நீங்க கவலைப்படாதீங்க அவங்க ரெண்டு பேரையும் நான் கவனிச்சுக்கிறேன் நீ மட்டும் இல்லையா நானும் தான் ஏமாந்தேன் ஊருக்கு போய் பார்த்தனா அங்க என் பொண்டாட்டி குண்டுகள் அட்ட குந்திக்கிட்டு இருக்கா உண்மையான ராஜா கோயில் அங்கதான் இருக்கான் இந்த பொம்பளை இப்படி ஏமாத்திட்டாளே எங்க சொல்லு நான் நேரம் கழிச்சு போட்டுறேன் அச்சா கழிச்சா அவ தப்பிச்சுட்டு போயிட்டான் இனிமே சீக்கு வரான் இல்ல நிம்பள் ஊருக்கு போறான் இல்ல துமிதரக்கோ घर देखो मैं बाहर जाकर फिर आऊंगा अच्छा என்ன பாஷை இது சாச்சா மீச்சா கேட்டா பாஷானு காலையில இருந்து ரேடியோ போட்டா மாதிரி ஒரு சத்தம் பைத்தியம் பிடிக்க போகுது வாமா என்ன சேட்டை பார்க்க வந்தியா வாமா உன் சேட்டை வழியிலே பார்த்துட்டியா நான் ஒண்ணதான் பார்க்க வந்தேன் ஏயா நான் இல்லாத நேரம் பார்த்து அந்த பொம்பளைக்கு ஆம்பளை வேஷம் போட்டு எங்க லீலா அம்மாவுக்கு விஷம் வச்சு கொள்றதுக்கு சதி பண்ணீங்களா என்ன இது எல்லாரும் எங்கிட்ட வந்து விஷம் வேஷம் மோசம் சதின்னு அரசியல் பேசுறீங்க நான் என்ன அவ்வளவு பெரிய அரசியல்வாதியா நானு என்ன உளவ விஷம் வேஷம் சதி மோசம் எல்லாம் அரசியல் நான் சொல்றேன் ஆமா அரசியல் தான் இதெல்லாம் சாதாரணமா நடக்கும் இதெல்லாம் எங்க கந்து பொந்தல மேடை போட்டு மீட்டிங்ல வச்சு எங்கிட்ட வச்சுக்காத ஆமா இனிமே நான் மீட்டிங் போட்டு என்ன கண்ட வக்கீல் டாக்டர் எல்லாமே மீட்டிங் கோஷம் ஆரம்பிச்சாங்க நான் மீட்டிங் போட்டா யார் கவனிக்க போறாங்க இந்த பேக்கல மாத்தாதீங்க எங்க எஜமானி அம்மாவுக்கு விஷம் வச்சு சதி பண்ணதுக்கு ஒழுங்கா நீ எனக்கு பதில் மட்டும் சொல்லல உன்னை அப்படியே இந்த கையை காமிச்சா நான் என்ன பயந்துருவேனா கையை காமிச்சு ஏமாத்துற வேலை நம்ம கிட்ட வேண்டாம் அதுக்கு வேற வேலை பாரு என்ன உன்னையும் எஜமானியும் பத்தி எனக்கு ஒண்ணு தெரியாத என்ன தெரியும் உனக்கு இப்படி கேட்டா நான் எனக்கு தெரிஞ்ச விவரம் எல்லாம் உளறிடுவேன்னு பாக்குறல்ல அதுக்கு வேற வேலை பாரு உங்க எஜமானிக்கு எங்க சேட்டுக்கு கள்ள காதல் இருக்குது அதுக்கு நீ ஒரு பாலம் அப்படிங்கிற விவரம் எல்லாம் நான் உளறிடுவேன்னு பாக்குறியா அந்த வேலையில நம்ம கிட்ட நடக்காத சரியான அசடியா நீ அதனாலதான் சேட்டு ஒண்ணு வேலைக்கு வச்சிருக்காரு சொல்ல மாட்டேன் சொல்ல மாட்டேன் நீ எல்லாத்தையும் சொல்லிட்டு ஆமா உனக்கு எப்படியா தெரியும் பாரு ஊர்ல நடக்கிற அத்தனை அக்கிரமத்துக்கும் ஆண்டவன் தான் விளம்பர ஏஜென்ட் அங்கங்க பேனர் போஸ்டர் அச்சடிச்சு ஒட்டிடுவான் ஜாகிரதையா இருந்துங்க என்ன கேவலமான பழப்பு கும்பலையா நீ வெக்கம் மானம் கிடையாது தொழில் செய்யறத ஒரு ரோஷம் வேணாம் சோசியம் பாக்குறீங்களா சோசியம் ஆரூடம் சொல்லுறது ஆரூடம் ஆரூடம் பாக்குறீடா எங்க நல்ல சகுனமா இருக்கு ஜோசியம் பாக்கலாமா கீதா எனக்கு இதெல்லாம் நம்பிக்கையே கிடையாது நான் எங்க புறப்பட்டாலும் அது நல்ல சகுனம் தான்
அப்படி சொல்லாத குமரப்பா உனக்கு ஆகாத வேலையப்பா குமரப்பா இப்படி நீ போகலாம கீத பொண்ணு இது எலிபுன ஸ்நேகமடி கீத பொண்ணு அடடே எங்க பேர்லாம் கூட நீ சொல்றீங்க நானா சொல்றேன் வேலப்பன் தானா சொல்றான் ஆ சொல்லு சொல்லு கண்ணி ஒருத்தியே கண்ணாளம்னு சொல்லி கடத்திக்கிட்டு போறானே சென்னிமலை முருகா இவோ சென்மத்துக்கும் தர மாட்டான் அடச்சி ஒப்பாரி வச்சுக்கிட்டு வாந்த பக்கம் ஜோசியம்மா ஜோசியம் மண்ணாங்கட்டி ஆமாங்க ஏதாவது நல்லதா சொல்லுவான்னு பார்த்தா கண்ணா பின்னான்னு வளர்றா ஆமா இவர் யாருன்னு தெரியுமா உனக்கு வெளிவேகமெல்லாம் அலைவது
நான் சொன்னபடியே கொண்டு வந்துட்டேன். வெரி குட். காதர், கோஹினூர் வைரத்துக்கு கூட விலை மதிப்பு உண்டு. ஆனா இந்த கோமேடக சிலைக்கு விலை மதிப்பே கிடையாது. என்ன சொல்றீங்க? நீங்க என்ன சொல்றீங்களோ ஓகே. குமார், என்ன இதெல்லாம்? வாரண்டூ, நீ போக வேண்டியதான். துரோகி, இதுக்கு தானே என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ஏமாத்தீங்க கூட்டிட்டு வந்த? கல்யாணத்தை விட எனக்கு காசுதான் பெருசு. நான்சென்ஸ். அம்மா, நீங்களாவது என்ன காப்பாத்துங்க. அம்மா இல்ல மதன், நீங்க இப்படி எல்லாம் செய்வீங்கன்னு நான் நினைக்கவே இல்ல. அந்த பொண்ணை விட்டுருங்க. ஏன் சிரிக்கிறீங்க? இல்ல, நீ இவளுக்கு பறிஞ்சு பேசுற, உனக்கு யார் பேசுவாங்க? என்ன சொல்றீங்க? ஆமா, இவங்களுக்கு விருந்து கொடுத்த அன்னைக்கு உன்னையும் ஒதுக்கிட்ட, ஒப்பந்தமானது அன்னைக்கு, ஒப்படைக்க போறது இன்னைக்கு. வேஷத்தை நம்பி நான் மோசம் போயிட்டேன். ஜாக்கிரத. வெரி குட். என்ன மதன்லால்? ஓ, ஐ அம் சாரி, மிஸ்டர் மதன கோபாலன். உன் பூர்வீகமே எனக்கு தெரியும். பெத்த தகப்பனே தம் பொண்ணை மத்தவங்களுக்கு விற்கிற அக்கிரமத்தை இப்பதான் நான் பாக்குறேன். என்ன கதை அழகிரியா? கதை இல்லடா, மடையா. இந்த கீதா இவருடைய பொண்ணு. ராணி, சந்தர்ப்பம் பார்த்து விஷயம் முடுக்கறதுலயும் திசையை திருப்புறதுலயும் நீ எவ்வளவு பெரிய கெட்டிக்காரின்னு எனக்கு ஏற்கனவே தெரியும். என் அதிர்ஷ்டம் நீ இந்நேரத்துல இங்க வந்தது. ரஹீம், நல்லா பாத்துக்கோ. கோபுர சுற்றியில் இருக்கிற கோடீஸ்வர பொறாயிரு. என்ன சொல்ற? வெரி நைஸ். ஓ, யூ லைக் ஹர்? இந்த மூணு பேரையும் பேக் பண்ணு. மதன்லால், அந்த பெண்கள் அப்படியே விட்டு எல்லாரும் இப்படி வந்து நில்லுங்க. கம் ஆன், டு இட். ஏய், விடுங்க பாருங்களேன். முதல்ல இந்த வியாபாரிகளை கட்டி போட சொல்லு. சொல்லு, கட்டி போடுங்க. என் மகளையும் என் மகமாதிரி இருக்கிற உன்னையும் அநியாயமா வேற பேசிட்டேன். இந்த ஆபத்திலிருந்து நீதாமா என்ன காப்பாத்தின, என்ன மன்னிச்சிடுமா? சரி, டாக்டருங்க வாங்க. கார், எஸ்கேப். Thank you.
காப்பாத்தியோ மாங்கல்யத்தை காப்பாத்திட்டேன். முதல்ல அந்த பொம்பளை ஹாஸ்பிடல் அட்மிட் பண்ணுங்க. எஸ் சார். எல்லாரும் அரெஸ்ட் பண்ணிக்கங்க. கம் ஆன் ரவுண்ட் அப். இந்த பொண்ணை ஹாஸ்பிடல் அட்மிட் பண்ணுங்க. எஸ் சார். இது நீங்க போலீஸ்காரரா இருந்துகிட்டு இவர் சொல்றதுக்கெல்லாம் தலையிட்டீங்க. இது என்ன கேள்வி? அவர் மேல் அதிகாரி. கிரைம் பிரான்ச் எஸ்பி. உங்களுக்கு யாருங்க சொன்னது? யாரும் சொல்லல. ஒரு நாள் தற்செயலா உங்க அடையாள கார்டை பார்த்து நானே தெரிஞ்சுக்கிட்டேன். अनाडिया அவங்க கால்ல விழுந்து மரிப்பு கேளுங்க மங்க உனக்கு கீதாவுக்கும் ரொம்ப கொடுமை செஞ்சுட்டேன் இந்த நிலைமையில் என்னை ஏற்றுக்க உன் மனசு இடம் கொடுத்தது ரொம்ப நன்றி சேட்டே அப்படியே எனக்கு ஒரு வார்த்தை நன்றி சொல்லிட ஏன்னா இவருக்கு இந்த ரகசிய இடத்தை காமிச்சு கொடுத்ததே நான் தான் இவங்க எல்லாரும் இங்க கூட்டிக்கிட்டு வந்ததும் நான் தான் நான் முதல்ல ஒன்னு புரிஞ்சுகிட்டேன் சேட்டே இந்த உலகத்துல பிழைக்கணும்னா ஒன்னு முட்டாளா இருக்கணும் இல்ல அயோக்கியனா இருக்கணும் முட்டாளா இருக்கிறதே பெட்டர்னு நான் இருந்துட்டேன் அயோக்கியனா இருக்கிறது பெட்டர்னு நீ இருந்துட்ட எது பெட்டர் போன மாசத்து சம்பளம் பாக்கி என்ன பண்ண போற குடுக்காமே உள்ள போய்டப் போறியா என்ன ராணி என் குடும்ப நன்மைக்காக நீ பலமுறை அட்வைஸ் பண்ணியும் நான் அதை எடுத்துக்கல அதுக்கு பலனை நான் அனுபவிச்சிட்டேன் இன்ஸ்பெக்டர் அவரை அழைச்சிட்டு போங்க எஸ் சார் தந்தையர் நாடென்ற பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சு நிலைன்னு பாரதியார் பாடின நம்ம தமிழ்நாட்டுல பணத்துக்காக பெத்த மகளையே மத்தவங்க கிட்ட ஒப்படைக்க நினைச்ச இப்படி ஒரு தந்தை வேலைக்காரிய கெடுத்து அவளுக்கு ஒரு குழந்தையும் கொடுத்துட்டு பரட்டு கௌரவத்துக்காக பெத்த மகளையே வீட்டை விட்டு துரத்துன ஒரு பணக்கார தந்தை வீட்டுக்காரிய தனியா விட்டுட்டு நாட்டு சேவையே பெருசா நினைச்சு முதலுக்கே மோசம் பண்ணிக்கிட்ட ஒரு அப்பாவி கணவன் நாகரீக முகம் தலைக்கேறி மண் குதிரையை நம்பி மோசம் போன பரிதாபத்துக்குரிய பெண் मदन गोपाल कंडपिंग इन उदी अम्मा अन का எத்தனை பிறவி எடுத்தாலும் நான் உனக்கு மகளா பிறக்கணும்னு ஆண்டவனை வேண்டிக்குவேன் பொய்யும் பொறாமையும் மஞ்சகமும் நிறைஞ்ச இந்த மனித கூட்டத்தை விட்டு நிம்மதியான உலகத்துக்கு போறேன் வரேம்மா ராணி நில்லுமா நடந்ததை மறந்து என்ன மன்னிச்சிருமா உன்னை என்னுடைய மகன்னு சொல்லிக்கிறதுல வெக்கப்படுறேன்னு அன்னைக்கு சொன்னேன் இப்ப சொல்றேன் உன்னுடைய தகப்பன்னு சொல்லிக்கிறதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேம்மா ராணி ஜெயிச்சதுக்கு அப்புறம் எதிரிய மன்னிக்கலன்னா நிம்மதியான இடத்தை தேடி நான் போக வேண்டி வந்துருமா அப்பா அப்பா ராணி என் பொறுப்புகள்லாம் நீ ஏத்துட்டு இந்த கிழவனுக்கு ஓய்வு கொடுத்துருமா இதா எல்லாரும் பண்ற தப்பு அவங்க மாதிரி ஏதோ ஊருக்கு நல்லது பண்ணிட்டு இருக்காங்க அதை கெடுத்து அவங்களை கூப்பிட்டு பதவி கொடுத்து தப்பெல்லாம் பண்ண வைக்க போறீங்க ஏன் சார் இதெல்லாம் பேசாம அவங்களுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைங்க நான் கூட பக்கத்துல இருக்கறே அப்படியே யாரு இப்படி கேட்டாங்க உடனே நான் எஸ்பி சாருக்கு அவங்களுக்கு காதல்ங்கிற உண்மையை சொல்லிடுவேன் பாக்குறீங்க அதான் நம்ம கையில நடக்காது அதுக்குள்ள வேற ஆள பாருங்க சப்தஸ்வரம் புன்னகையில் கண்டே சங்கீதத்தின் தாளாட்டை கேட்டே சப்தஸ்வரம் புன்னகையில் கண்டே சங்கீதத்தின் தாளாட்டை கேட்டே நடமாடும் கலைக்கூடம் விழிஜாலத்தில் உருவானதே விழிஜாலத்தில் உருவான